இந்த கடிகாரம் மணி 9 காட்டுது ஆனா 2 மணி தான் அடிக்குது. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்க. உன்னே இது யாராவது எம்எல்ஏக்கு பிரசன்ட் பண்ண வேண்டியதுதான். ஐயோ என்னங்க இது கடிகாரத்து கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. எம்எல்ஏன்னு சொன்ன உடனே கண்ணாடி கூட தூள் தூளா போயிடுது பத்தியா. ஆமா இது யார் உடைச்சிருப்பாங்க தெரியலீங்கள. வீராசாமே சமையல் வீராசாமே ஏப்பா அந்த கடிகாரத்துல கண்ணாடி உடைஞ்சிருக்குத நீ தானே உடைச்ச. எனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்பதானே வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த பாருங்க அந்த கடிகாரத்தை நம்ம முதலாளியோட அருமை மச்சன சாட்சா தாமுதா நிச்சயமா உடைச்சிருக்கணும். அது எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றேன்? அவனுக்கு என்ன மூளை கோளாரா? மூளை கோளாரா இருந்தாதான் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாமே. இது ஆஸ்பத்திரியிலயும் சேர்க்க முடியாத வீட்லயும் வச்சு பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான கேஸுங்க. என்ன மாதிரிய ராமு எதை பாக்குறாரோ தானும் அதுவாவே மாறிட்டதா நினைச்சு சதா கனவு நகரத்திலேயே மறந்துகிட்டு பாரு. முந்தா நாள் பாருங்க அடுப்படிக்கு வந்தாரு. அங்க இருக்கிற அனுமார் கேலண்டர் பார்த்தாரு. தானும் அனுமாராவே மாறிட்டதா கனவு காண ஆரம்பிச்சாரு. அப்புறம் அடுப்புல இருந்த கொள்ளிக்கட்டையை எடுத்துக்கிட்டு ராவணனை எரிக்கிறதா நினைச்சு என்னையே எரிக்க பார்த்தாரு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. எனக்கே ஒன்னு அசப்புல பார்த்தா ராவணன் மாதிரிதான் இருக்கு. பாருங்க நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா டிரைவர் நாகப்பன கேளுங்க. ராம விஷயத்துல நீங்க சந்தேகமே பட வேண்டாங்க. அவர் பகல் கனவு காண்றவர் தான். இந்திரஜித் சொல்லிவிட்டா ஒண்ணு விட்ட தங்க அவ செத்து போயிட்டா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தப்ப வந்து இது தூரத்து உறவுல நான் மாமா ஆகணும் வீட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டேன் என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தூரத்து உறவா இருக்கிறதுனாலதான் எங்க ராமாவத்தான பத்தி உங்களுக்கு தெரியல. இந்த வீட்டுல எந்த பொருள் உடைஞ்சாலும் அது காரணம் அவர்தான். அந்த கடிகாரத்தை கண்ணாடி உடைச்சதும் அவராத்தான் இருக்கணும். தாதா உங்க அண்ணன் உனக்கு கொடுக்கற தைரியத்துல இந்த வீட்டுல எந்த தப்பு நடந்தாலும் அந்த பழியெல்லாம் என் தம்பி தலைமையில தூக்கி போடுறியே. அந்த கண்ணாடியை உடைச்சது என் தம்பிதாங்கிறத நீ உன் கண்ணால பாத்தியாமா? யாருமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரி காரியங்களை செய்யறதுக்கு இந்த வீட்டுல ராமு தவிர வேற யார் இருக்கா? புது கடிகாரம் எவ்வளவு காஸ்ட்லி கிளாக்கு அவன் பாட்டுக்கு உடைச்சு தள்ளிட்டு போயிட்டானே. என்னங்க இது நீங்களுமா? ஜானகி பகல் கனவு கண்டு கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் உடைக்கிறது மாத்திரம்ல உன் தம்பியுடைய வழக்கம். நாம இப்படி கனவு காண்றோம் என்ற எண்ணத்துல சதா பயந்து பயந்து முதுகலும் இல்லாத கோழை ஆயிட்டான். அதுவே அவருடைய பெரிய பலவீனமா வளர்ந்து போச்சு. முந்த நாள் பாரு ஃபேக்டரிக்கு வந்தவன் வாசல்ல வாட்ச்மேன் மீசையை முறுக்கிட்டு நிக்கிறத பார்த்தான். ஐயோ அப்புறம் தன்னையே மீசையை நினைச்சுக்கிட்டு அந்த வாட்ச்மேன் உதட்டிலே ஏறி உட்கார்ந்துட்டானா? ஐயோ அவனை பார்த்து பயந்து அப்படியே வெளியே நின்னுட்டான். அப்புறம் நான் தான் உள்ள கூட்டிட்டு போறேன். உங்களை பார்த்தா கூட தான் அவன் பயப்படுறான். நீங்க தான் எப்பவும் அவனை கண்டிச்சுட்டே இருக்கீங்களே. எவ்வளவு கண்டிச்சாலும் உன் தம்பி திருந்தவே மாட்டேங்கிறானே. என்ன பாக்குற இந்த கடிகாரத்தை உன் தம்பி உடைக்கலன்னா வேற எதையும் உடைக்க மாட்டான்னு அர்த்தம் ஆயிடாது. எனக்கு டைம் ஆச்சு ஃபேக்டரி புறப்படுறேன். வரண்டா கண்ணு. நல்லா இருக்கு. ஒரு ஏமா வந்து சாப்பிட்டானா எல்லாருமே அவன் தலையை போட்டு உருட்டுவீங்களே. அப்பா நீதான் அந்த கிடையாத்த உடைச்சியா? பைத்தியமா? பரவாயில்ல சொல்லு. இத்தனை நாள் யாராரோ சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நீயும் சொல்ற. அந்த கடிகாரத்தை நான் உடைக்கல. காலையில் ராம் மாமா பீமனா மாறிட்டதா கனவு கண்டு உதயனால யுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த கர்ணாக்கட்டையை எடுத்து சுத்தோ சுத்தோன்னு சுத்தினாரு. அது அந்த கடிகாரத்து மேல பட்டு கடிகாரம் உடைஞ்சு போச்சு. நான் தான் மாமாவை காப்பாத்துறதுக்காக போய் சொன்னேன். பலே இந்திரா பாபா ஓ உதவி இல்லைன்னா ராமு இந்த வீட்லயே இருக்க முடியாது இல்ல. பாப்பா இந்திரா அம்மா இந்திரா நீ மனசு வச்சா என்ன ஒண்ணாலும் பண்ணலாம். வாயில சிகரெட்டை வச்சு பொக்கு புக்குன்னு என் மூஞ்சில புகையை ஓதிக்கிட்டு இருக்கீங்களே அதை கொஞ்சம் எடுத்துட்டா பெட்டர். எனக்கு இருமலும் வாந்தியமா வருது. என் வாயில தானே சிகரெட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கே இருமலும் வாந்தி வருது. ஆமாண்ணா ஆமாண்ணா தோச்சுக்காதீங்க. உங்க வாயில தானே சிகரெட்டை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் வாந்தி வரணும். எனக்கு ஒண்ணு இல்ல. விடுங்க நல்ல வாசனையா இருக்கு. சுத்த பயந்தாங்களையா இருப்பான் போல இருக்கு.
சரண சூப்பர்வைசர் வர. அந்த சிகரெட் எடுத்த ஜனக்கு வெளியே போடு. காலையில இருந்து இவ்வளவுதான் பேக் பண்ணிருக்கீங்களா? நான் என்ன சார் செய்யும்? இந்த புது பையன் ஏதாவது தொடங்கோணம் பேசிக்கிட்டே இருக்கான். வேலை செய்ய விடுறதில்ல. சுடுது. முதலாளி கூட்டிட்டு இந்தியாவுக்கு வெற்றி தெரிவித்தவன். என்ன சுத்தி இருந்த ஜனங்க எங்க? ராமு என்ன உணர்ற? கிரிக்கெட் ஆறு விக்கெட், இந்தியா வெற்றி. நான்சென்ஸ். சூப்பர்வைசர், முதல் வேலையை கணக்கு தீர்த்து வீட்டுக்கு அனுப்புங்க. அத்தா என்ன மன்னிச்சிருங்க தான், நான் வீட்டுக்கு போன அக்கா ரொம்ப கோச்சுக்கும். ஆறு நாள் வேலை செய்துட்டேன், ஒரு நாள் டைம் கொடுத்தேன், ஒரு வாரம் வேலை செய்தேன்னு ஒரு சாதனையை ஏற்படுத்தி. சாதனை ஏற்படுத்த மாட்டேன், நீ தல வேதனையை தான் ஏற்படுத்துவேன். எனக்கு ஏற்பட போற நஷ்டத்து கணக்கே இருக்காது. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு வேலை கிடையாது. You are dismissed. நாகப்பா, விரதமே, விருந்தாளி மாமா, பொண்ணே, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. எனக்கும் எங்க அண்ணிக்கும் ஒரு பந்தயம். என்ன பண்ற? அதாவது மதிப்பு கூட என் அத்தான் ராமு அவர்கள் வேலையை சேர்ந்து இன்னைக்கு ஆறாம் நாள். ஏற்கனவே அஞ்சு இடத்துல வேலை பார்த்து கனவு கண்ட பழக்கத்தினால அத்தனை வேலையை விட்டுட்டு நாலாவது நாள் வீட்டு பார்த்துட்டேன். இந்த வேலையை விட்டுட்டு ஊரை சுத்திட்டுதான் வருவாரு நான் சொல்றேன். இல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃபேக்டரியில இருந்தா வருவாங்கன்னு அண்ணி சொல்றாங்க. ஆர்த்தி கூட எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் யார் பக்கம்? நாங்க ரெண்டு பேரும் உங்க பக்கம்தான். நான் ஜானகி அம்மா பக்கம்தான். தாளி மாமா, சமீபத்துலதான் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எந்த பக்கம் சேர்ந்தா ஜெயிக்குமோ பார்த்து சேருங்க. ஜெயிக்கிற பக்கம் பார்த்து சேர்ற வழக்கு எங்கிட்ட இல்லமா? உண்மையை சொல்லு, நீ ஊரை சுத்திட்டு வரையா இல்ல ஃபேக்டரியில இருந்து வரையா? ஃபேக்டரியில இருந்து தான் வரேன். இங்க இருந்துடா, உனக்கு ஆரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. உனக்கு எவ்வளவு திருஷ்டி தெரியுமா? திருஷ்டி இல்லாம திருஷ்டி சுத்தரையா அவன் தம்பிக்கு திருஷ்டி. அது மட்டும் பத்தாது, பெரிய பூசணிக்காய் ஒண்ணு வாங்கி ரெண்டு சுத்து சுத்தி அவன் தலையிலேயே போட்டு உட. நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய கிரிக்கெட் வீரனா மாறிட்டதா கனா கண்டு பந்து வீசுறதா நினைச்சு பாட்டில எல்லாம் உடச்சு தூள் தூளாக்கிட்டான்.
ஃபேக்டரியில இருந்து கணக்கு தனுப்பிச்சிட்டேன். அத்தா எங்க நம்மளை ஏமாத்துக்காரன்னு பார்த்தேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஆறு நாள் அத்தா பல இடங்கள்ல வேலையில சேர்ந்து கனவை கண்டு வேலையை விட்டு நீக்கப்படுறது ஆறாவது தடவை. இன்று போவல் என்றும் வாழ்ந்து விரைவில் 25வது முறை டிஸ்மிஸ் ஆகி வெள்ளி விழா கொண்டாடணும் நான் மனமார வாழ்த்துகிறேன். ஆஹா, இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு நல்ல மனசுமா. அண்ணி ஆராய்ச்சி கொடுங்க, ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படிப்படாது பாருங்க. பாவம் அத்தானுக்கு ரொம்ப திருஷ்டி, என் புத்திசாலி அத்தான். என்ன பாதிப்பு? மூணு வருஷத்துக்கு முன்ன நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாது சார். அப்ப என் மனைவி ஜானகி நிறைவாத கர்ப்பிணி, அந்த சமயத்துல திடீர்னு எனக்கு பம்பாய் போக வேண்டிய வேலை வந்தது. மறுநாளே வர்றதாக சொல்லிட்டு புறப்பட்டேன். ஆனா அன்னைக்கு ராத்திரியே ஜானகி பிரசவ வேதனை கண்டுச்சு. ராம அவளை கார்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கான். எதை பத்தியுமே நினைக்க முடியாத அந்த நெருக்கடியான நேரத்துல பிறக்க போற என் குழந்தைய பத்தி ராமுவுக்கு கனவு வந்தது. அப்புறம் முழிச்சுக்கிட்டாரா? முழிச்சுக்கிட்டான். கார் மரத்துல மோதுறதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்க. தெய்வாதீனமா தாயும் குழந்தையை பிழைச்சுக்கிட்டாங்க. ஆனா அடுத்த குழந்தை பெற முடியாத அளவுக்கு கர்ப்பப்பைய நீக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. இருக்கிற ஒரே குழந்தையை வச்சுக்கிட்டு திருப்திப்பட வேண்டிய நிலைமை. இப்ப சொல்லுங்க, இவன் கனவு பழக்கத்தை நாங்க வெறுக்கிறதும் கண்டிக்கிறதும் நியாயம் இல்லாத விஷயமா? அந்த சம்பவத்தை நினைச்சு நான் எத்தனை தடவை கண்ணீர் விட்டுருப்பேன் தெரியுமா? கடை பைத்தியக்காரா, கண்ணீர் விட்டதுக்கு பதில் அந்த கனவு விட்டுருந்தீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? இந்த பாரு, நிஜ வாழ்க்கையில குடிசை கூட கட்ட வக்கு இல்லாதவன் தான் கனவுல அரண்மனை கட்டி ஆனந்தப்படுவான். கடைசியை சொல்ற கேட்டுக்க, நான் தாலி கட்டினது உங்க அக்காவுக்கு தானே தவிர உனக்கு இல்ல. நான் வச்சு காப்பாற்ற வேண்டியது உங்க அக்காவை தானே தவிர ஒண்ணு இல்ல. இனி இந்த கனவு பழக்கம் தொடர்ந்து உங்ககிட்ட இருந்தது இந்த வீட்லயே உனக்கு இடம் இல்ல. ஜாகிரதை ராமா, உங்க அத்தா என்ன சொல்லிட்டு போனாரு பாத்தியா? உண்மைதான் சொல்லிட்டு போனாரு. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட உனக்கு ரோஷமோ கோபமோ வரல? என்ன காரி, எனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தை கடுமையா சொல்லிட்டா, அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டுக்கலாமா? என்னடா சொல்ற? ஆமாக்கா, வேலை தவறாம சோறு, மாசம் தவறாம எனக்கு செலவுக்கு பணம், பண்டிகை தவறாம துணிமணி எடுத்து கொடுத்து என்னை காப்பாத்துற அவருக்கு என்ன திட்டுறதுக்கு உரிமை இல்லையா? அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டுக்கிட்டேன்னா நான் நன்றி இல்லாதவன் அர்த்தம். அது சரிடா, அவர் பேசுனா பரவாயில்ல. அவர் தங்கச்சியில இருந்து வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் உன்ன கேவலமா பேசுறாங்களே, ஏண்டா இப்படி நடந்துக்கிற? நீதான் சொல்லி வைக்கா, கொண்டாங்குடுத்தான் வீட்டுல இருக்கிறதே அவமானம். ஒண்ணு, நான் தான் இங்கேயே உழுந்து கிடக்குறனே, என்ன அவமானம் வந்தாலும் தாய்க்க வேண்டித்தான். ஓஹோ, வழக்கம் போல நீ வேலையை தொலைச்சிட்டு வந்திருப்ப, வழக்கம் போல எல்லாரும் என்ன திட்டி இருப்பாங்க, அதானே? கவலைப்படாத மாமா, வருத்தப்பட்டு என்ன செய்யறது? என்ன பாரு மாமா, கொஞ்சம் சிரி மாமா. ஐ ஐ சும்மா பாப்பா, உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டே தம்பி ராமு, இந்த சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணா எப்படிடா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா பெரிய மனுஷன். நான் சொல்றேன் கேளுடா. நான் கவலையா இருக்கேன் பாப்பா, என்ன சொல்ல பண்ணாத. உன்னை சிரிக்க வைக்க என்ன பண்றது? நினைக்கிறேன் மாமா, நீ புத்திசாலியாயிரு, தைரியசாலியாயிரு,
அப்போ உன்னை யார் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பாப்பா. ஆனா இந்த பாழா போன கனவு பழக்கம் வந்தா எல்லாமே ராங் ராங்க போயிடும். புது சரக்கு தான் ஒரு பழத்தோட்டத்தை எதிரில் நிறுத்தி என்ன பழம் வேணும் கேட்டா எப்படி பதில் சொல்றது? ஒரு பழத்தோட்டமே பழ வியாபாரம் செய்யற அதிசயத்தை இப்பதான் முதல் முதல்ல பாக்குறேன். என்ன சொல்றீங்க? புரியும்படி சொல்லட்டுமா? இந்த திராட்சை மாதிரி கரிய விழிகள், ஆப்பிள் மாதிரி அழகான கண்ணம், தக்காளி பழம் மாதிரி பியூட்டிஃபுல் லிப்ஸ், அந்த மாம்பழம் மாதிரி போதும் போதும். மொத்தத்துல என்ன தான் நீங்க பழ தோட்டம்னு வர்ணிச்சீங்க இல்லையா? கரெக்ட், சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு அழகான மேதை. நீங்க வாங்காம போக மாட்டீங்க. நான் பார்த்தத வாங்காம போனதே கிடையாது. நானும் கொடுக்காம அனுப்ப போறது இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன சார் தேவை? ஜூஸ். கனி வர்க்கம் எல்லாம் கண்ணியா மாறி என் கண்ணதுல நிக்கு. அத நானே என் கையால சாறு பிழிஞ்சு பிடிக்கணும். அதுக்கு அனுமதி தேவை. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சாரு சிரமம்? நானே என் கையால பிழிஞ்சு தரேன். குடு குடு. முதல்ல இத வாங்க. நடத்திட்டு இருக்கேன். 100 200 வச்சிருக்கேங்கறியே, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன கேள்விப்பட்டேன்?
என்னமோ நீ திருட்டு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விக்கிறேன்னு பேசிக்கிறாங்களே. ஐயோ 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 ஐயோ, எவ சொன்னா உங்ககிட்ட நான் எவ்வளவு தர்ம நியாயத்தை கட்டுப்பட்டு இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன்? நீ அதெல்லாம் நம்பாத ராணி. நான் நம்பல, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அது மட்டும் உண்மையா இருந்துச்சு. இந்த ஆயுசுக்கு உன் கூட பேச மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதேன் தங்கம், நீ செத்து போயிடுவேன். இன்னைக்கு காலையில நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? கருமாரியம்மன் கோயில்ல போய் அம்மா தாயே, என் ராணிக்கு சீக்கிரம் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு. கூட பிறந்த அக்கா மாதிரி என் மேல உயிரியே வச்சிருக்கேன். சம்பளத்துக்கு வச்ச சமையல்காரி மாதிரி வேளா வேலைக்கு சமைச்சு போடுறேன். என் கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்க. இந்த அநாத ராணி மேல உனக்கு என்னமா அவ்வளவு பிரியம்? அப்பா சமையல் சின்ன குடல பெரிய குடல் திங்கிதுப்பா, பசி தாங்க முடியல, ரெண்டு பருக்க போறேன். ஆமா வெட்டி முறிச்சிட்டேன். உண்மைதான், நான் ஒன்னும் வெட்டி முறிக்கல, ஆனா என் வயிறு என்ன வெட்டி முறிக்கிறத என்ன செய்வேன்? இந்த தத்துவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. இதுல பத்து படி அரிசி இருக்கு, வெளியே கேட்டண்ட ஒரு பொண்ணு நிப்பா, அவகிட்ட குடுத்துட்டு வந்து நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ, திருட்டு அரிசியா? திருட்டு அரிசி இல்ல, ஆர்காட் அரிசி. ஜோக்கடிக்கிறியா? அத்தாங்க சொல்றேன், இப்ப கொண்டு போய் குடுக்க போறியா இல்லையா? என்னடா அநியாயமா இருக்கு, எங்க வீட்டு அரிசியை திருடி என்னையே குடுத்துட்டு வர சொல்றீங்க? என்னடா உங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி பதற? உங்க அத்தா லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறாரு, நான் படிப்படியா கடத்துறேன், இப்ப கொண்டு போய் குடுக்க போறியா இல்லையா? முடியாதுப்பா. முடியாது? முடியாதுரா? என்ன என்ன செய்ய போறேன்? வாசல ஒரு பொண்ணு நிக்கும், அதுகிட்ட கூட கொடுத்துட்டு இது என்ன அரிசியா? ஆமாக்கா. அப்பா தம்பி, நான் வாங்கிட்டு போயிட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லு, நான் வரேன். சரிக்கா. வீட்டுக்கு எழுதிங்களா? என்ன மாதிரி உட்காந்து இந்த வீட்டுல எல்லாரும் என் தலையில கொட்டிக்கிட்டே இருக்காங்க பாப்பா, அது ஏன் பாப்பா? நீ இப்படி குனிஞ்சுகிட்டு இருக்கிறதுதான் காரணம். நீ மட்டும் நேரம் நிமிந்து நின்று உன்னை ஒரு பையனை அசைக்கவே முடியாது. அப்படியா? குட் மார்னிங் மை டியர் டேம் பிரதர், முடிக்கிறீங்க என்னடா? இதுவரைக்கும் நம்ம முன்னால தைரியமா வந்து நின்று தமிழ்ல கூட சரியா பேச தெரியாதவன் இங்கிலீஷ்ல புலந்து கட்டுறானு பழைய ராமு, உரிமைக்காக போராட வந்திருக்கிற புதிய இராமு. எனக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, துணி வாங்கி கொடுக்கறீங்க, ஓகே, எங்க ஒப்பு விட்டு சொத்தா கொடுக்குறீங்க, எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு அதனால கொடுக்குறீங்க, உங்க தர வீதி ஏதோ உங்க போதாத காலம். நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா என்ன பண்றது? கடைசி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து பாருங்க. என்ன இருக்கீங்க? பாய கொடுக்கட்டையா? எனக்கு தெரியும், எங்கடா இவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா நம்மளை விட பெரிய மனுஷன் ஆயிடுவானோங்கிற பொறாம உங்களுக்கு. என் தாய் மீதானை, தமிழ் மீதானை, பிறந்த பொன்னாட்டின் மீதானை நான் சேலஞ்ச் பண்றேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் என்னுடைய சவாலை சமாளி. உன்னால இப்ப எப்படி திடீர்னு நான் கனவு கண்டுடா? ஆமா கனவு தான். புலம்ப வேண்டியது பாக்கி இருந்தா அதையும் புலம்பி தீர்த்து. நான் ஒண்ணு புலம்புறதான், சும்மா தமாஷா நீங்க இருக்கிற மாதிரி நினைச்சு எனக்குள்ள வேலை வேணாம். என்னடா இது, ராம இவ்வளவு தைரியமா பேசுறானு பார்த்தேன், ஆள் இல்லாத தைரியம் தானே? நீ பேசுறது கூட அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு இல்ல, எப்படியாவது சாமர்த்தியமா பேசி சமாளிச்சு வேலை வாங்குறதுக்கு உனக்கு ஒரு யோகதில்ல? டே ராமு, ஓவிய கண்காட்சி நடத்துற ஒருத்தருக்கு லெட்டர் தர்றேன், அதை கொண்டு போய் கொடு, வேலை கொடுப்பாங்க. தேங்க்யூ தான், தேங்க்யூ.
இந்த வேலையை தொலைச்சிட்டு வந்தேன். ஜாக்கிரதை தம்பி, நீ வேலை கேட்க போகும்போது வெறும் கையோட போகாது, ஏதாவது பழங்களை வாங்கிட்டு போ, அதான் மரியாதை. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. அத்தா சுபாஷ் ரெட்டு கொடுக்க போறாரு, இந்த நேரத்துல அவசரங்கள் மாதிரி தும்புனீங்க, காரியமே கெட்டு போயிடும். மாமா மாமா மாமா, வாங்க, எல்லாமே புது சரக்கு. பார்த்தாலே தெரியுது புது சரக்குன்னு. சீப்பா வைக்கிறேன். சீப்பா கிடைச்சாலும் நான் கொண்டுட்டு போறது ரொம்ப உயர்ந்த இடம். ஓஹோ, நீங்க எங்க இருந்து சார் வர்றீங்க? யார்? நானா? நான் மந்தவெளி பக்கத்துல இருந்து வரேன். அதான பார்த்தேன். என்ன, ஒரு பழத்தோட்டமே பழக்கடை நடத்துற அதிசயத்தை பாக்குறீங்களா? வந்துட்டேன். உள்ள புது பழம் எல்லாம் இருக்கு, வந்து வாங்கிக்கிறது. உனக்கு என்ன திமிர் இருந்தா இப்பதான் உங்ககிட்ட நெருங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவேன். என்னது, நெஞ்சு சட்டையை புடிச்சிட்டு திமிருக்கு முன்னு மரியாதை எல்லாம் பேசுற? மந்த வெள்ளி மன்னாரு, உனக்கு மரியாதையா வேணும்? இப்பதான சொல்றேன். ஐயோ தாத்தா, தாத்தா, ராமனே அடிக்கிறீங்க? நான் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? செய்யறதே செஞ்சுட்டு கேள்வி வரையா? சரியான கல்லுளி மங்கன் அற்பம் போல் இருக்கு. ஐயோ, ஒரே ரத்தம் பார்க்க. இப்படியே நான் வேலைக்கு போனா யாரு என்ன சேர்த்துக்குவா? கொஞ்சம் தண்ணி குடுக்கறீங்களா? மூஞ்சிய கழுவிட்டு போறேன். நான் வெளியில அடிபட்ட விஷயம் எங்க அத்தானுக்கு தெரிஞ்சா என்ன வீட்டை விட்டே விரட்டிடுவாரு. அது யார் ராஜா? உங்க அத்தா அப்பத்தூர்ல கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு, ராஜசேகரன். அவர்தான் உங்க அத்தானா? ஆமா, என்ன ஒரு வேலைக்கு சிபாரிசு பண்ணி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாரு. போகும்போது வெறும் கையா போகக்கூடாதுங்கிறதுக்காக பழம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். ராணி, இது பெரிய இடத்து பிள்ளைமா, பெரிய இடத்து பிள்ளை. நீ தப்பு பண்ணிட்டமா, தப்பு பண்ணிட்ட. ஐயோ, நான் ரவுடி பையன் என்ன நினைச்சேன். நீ ஏன் இதை முதல்ல சொல்லாம உம்மிட்டு இருந்த? ஐயோ, ரத்தம் பெரிய வம்பா படும் போல இருக்கே. தம்பி, நாங்க தெரியாதனமா செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு தம்பி. பரவாயில்லையா, நான் அடிபடணும்னு இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்தையா தண்ணி. எல்லாருமா சேர்ந்து உன்னை இப்படி அடிச்சு போட்டோம், உனக்கு கோபமே வரலையா? அடிச்சாலும் அழ தெரியாத அப்பாவியா இருக்கியே, நீ எப்படி இந்த உலகத்துல பிழைக்க போற? சரி, இந்த பழத்தை எடுத்துக்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பரவாயில்ல, சும்மா எடுத்துக்க. எனக்கு சும்மா வேண்டாம், என்கிட்ட 2 ரூபாய் தானே இருக்கு, 1 ரூபாய் எனக்கு பஸ்ஸுக்கு வேணுமே. சரி, கடனை வச்சுக்க. வேண்டாம், நீ இந்த 1 ரூபாய் வச்சுக்க, பாக்கி அப்புறமா கொண்டாந்து கொடுக்குறேன். அம்மா, என்னையா வலிக்குது? பரவாயில்ல, சரியா போயிடும். இது கேரளாவின் ரொம்ப கஷ்டம், நான் வந்து பேசிய ரொம்ப பிரமாதம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாகாணத்துல எத்தனையோ விதமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள இந்த ஜாதி மக்களுடைய பழக்க வழக்கங்கள், ஆடை ஆபரணங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பெக்கோலியரா இருக்கும். இந்த ஜாதி மக்களிடையே வாழ்ந்த ஒரு காதலர்களுடைய படம் இது. இவங்க ஆங்கில இலக்கியத்துல வர ரோமியோ ஜூலியட் மாதிரி ஒருத்தர ஒருத்தர் உள்ளன்போடு நேசிச்சாங்க.
ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. இவங்க ஒரு விதமான நடனம் ஆடுவாங்க, அது பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். புத்தி கட்ட பொண்ணு ஒண்ணு சுத்துதடி என்னையே, பொன்னழகு மின்னலிட்டு போடுதடி கண்ணையே. புத்தி கட்ட பொண்ணு ஒண்ணு சுத்துதடி என்னையே, பொன்னழகு மின்னலிட்டு போடுதடி கண்ணையே. கண்களே நீங்கள் பாடுங்கள் காதல் கீதங்கள், Ha ha ha!
நல்லா வேலை போயிடுச்சா? ஆமாம்மா, நான் எதையாவது பார்த்தேன்னா அதே மாதிரி மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. அதனால நான் போற இடத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு என்ன வேலையில இருந்து நீக்கிடுவாங்க. இதான் வழக்கமா நடக்கிறது. ஐயோ, நீ பகல் கனவு காண்றாளா? ஆமா, இத மாத்திரத்துக்காக எங்க அக்காவும் அத்தானும் எவ்வளவோ கட்டப்பட்டு பாக்குறாங்க, ஒண்ணும் நடக்கல. இந்த தடவை எப்படியாவது இந்த வேலையில நிலைச்சிடலாம் நினைச்சேன். அநியாயமா நீ வந்து கெடுத்துட்டியே. என்னையா சொல்ற? நான் எப்படி கெடுத்தேன்? சி, நாம ரெண்டு பேரும் ரோமியோ ஜூலியட் மாதிரி ஆடுறோம் பாடுறோம். இந்த உலகத்துல யாருமே நேசிக்காத மாதிரி நேசிக்கிறோம். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா ரெண்டு பேரும் சந்திக்கிறோம். ஒரு நிமிஷம் நாம பாக்காட்டி போனாலும் ரெண்டு பேருக்கும் பைத்தியம் முடிச்சு போயிடும். நாம சந்திச்சு பிரியும் போது ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சு ஆற தழுவி நல்லா இறுக்கி கன்னத்துல மாறி 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 மாறி. என்னம்மா சும்மாரியா, நீ சொல்ல சொல்ல என் உடம்பெல்லாம் பூசுது. சேச்சே, இது வரைக்கும் எந்த பயலும் என் மேல விரல கூட வச்சதில்ல. நீ பாட்டுக்கு என்ன கட்டி பிடிச்சி இருக்க தழுவி கன்னத்துல மாறி மாறி. ஐயோ ஐயோ, கனவுலம்மா கனவுல. கனவா இருந்தாலும் சரி, கத்திக்கா இருந்தாலும் சரி, என்னதானே அப்படி எல்லாம் பண்ண? அம்மா, என்கிட்ட சொன்னதே இவ்வளவுன்னு இன்னும் சொல்லாம என்னன்னா பண்ணிருப்பேன். ஐயோ, சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட சொன்னதுதான் செஞ்சேன். மேற்கொண்டு நான் ஒண்ணுமே செய்யல. நான் நல்ல பையன், ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பாரு. போச்சு, எல்லாமே போச்சு. என்னன்னா போச்சு? உன்னோட இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படியா இந்த உலகத்துல வாழ முடியும்? என் எதிர்காலம் என்ன ஆகுது? என்னடா இது, தாசி அபரஞ்சு கதையா இருக்கு. தொட்டால் ஆயிரம் பொண்ணு, கனவு கண்டாலும் ஆயிரம் பொண்ணு. என்னையா மினி மினின்னு முணுமுணுக்குற? கூட்டத்தை கூட்டவா, உன் மானத்தை வாங்கவா? அம்மா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு. இனிமே உன்னை பத்தி கனவு கண்டேன்னா நான் ஆளை மாத்திக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இப்ப நடந்ததுக்கு என்ன சொல்ற? முதல்ல எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடி எடுத்து வை. ஐயோ, என்னது இது? உண்மையிலேயே உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்க மாதிரியும், நான் என்னமோ உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரியும் வழி சொல்லிட்டு போன சொல்றேன். உன கல்யாணமே பண்ணிக்க சொல்றியா? ஐயோ பைத்தியக்கார மனுஷா, நான் சும்மா கலாட்டா பண்றதுக்காக ஏதோ சொன்னா நீ கல்யாண அளவுக்கே போயிட்டியே. உன் மனசுல கொஞ்சம் கூட விகல்பமே கிடையாது. நினைச்சது எல்லாம் பட்டு பட்டுன்னு பேசிட்டு பாக்குறதுக்கு தான் நீ முழு ஆம்பளிய தவிர உள்ள குழந்த மனசு. யோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க தங்க ராதாவே உங்க ஃபேக்டரியில வேலை பார்க்கறானே சூப்பர்வைசர் சுரேஷ், அவன் காதலிக்கிறான். அப்படிதான், என்ன அநியாயம் பாத்தீங்களா? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையும் காதலிக்கிறான். அவங்க சந்திச்சத என் கண்ணால பார்த்தேன், அவங்க பேசினத என் காதால கேட்டேன். இடையில அப்போ ராதா கல்யாணத்தை உடனே நடத்த வேண்டியதான். நல்லா இருக்குது நீங்க பேசுறது. முறப்பைய ஒருத்த நம்ம வீட்டோட இருக்கும் போது ராதாவ வேற யாருக்கோ கட்டி கொடுத்துறதா? ராதாவுக்கு முறப்பைய நம்ம வீட்டுல இருக்கானா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. யார் அது? நான் தான். ஐயோ, முறப்பையன் யாரா? எனக்கு ஒருத்தன் தம்பியா பிறந்திருக்கானே அவன் தான். ஓஹோ, அது நான் தான். ஒரு வேடிக்கை பாத்தியா, இந்த விஷயம் இதுவரைக்கும் மூளையில தோணவே இல்ல. என்னத்தான் அவளுக்கு கட்டி வைக்க போறியா? நடக்கிறது நடக்கட்டும், அதுக்காக வருத்து விட்டு என்ன பண்றது? என்ன, எல்லாருமா சேர்ந்து எங்க அத்தான கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா பண்ணல, அவனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ராமோ தனக்கு கல்யாணமா? பல 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 பொண்ணு யாரு அண்ணி? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் கல்யாணத்துக்கு தாலி கயிறு வாங்குறதுக்கு பதிலா ஒரு தாம்பு கயிறு வாங்க சொல்லுங்க. அதை உங்க தம்பி கையில கொடுத்து மூணு முடிச்சு போறதுக்கு பதிலா ஒரு சுருக்க போட சொல்லுங்க. அதை என் கழுத்துல தொங்க விடுறதுக்கு பதிலா ஒரு உத்தரத்திலே தொங்கிடுறேன். ராதா, ராமு கிட்ட நீ என்ன குறை கண்ட? எதுக்காக அவன் இப்படி வெறுக்குற? நான் விரும்புற மாதிரி அவர்கிட்ட என்ன அம்சம் இருக்கு? படிப்பு இருக்கா, அழகு இருக்கா, பணம் இருக்கா? பணம், அது நீ எதிர்பார்க்கறத விட அதிகமா இருந்தா சம்மதிப்பியா?
முட்டாள கூட அதிர்ஷ்டம் வந்துட்டா பணம் வந்துடும் அண்ணி. ஆனா அதை காப்பாத்த ஒரு புத்திசாலியாலதான் முடியும். அந்த புத்திசாலித்தனம் உங்க தம்பிக்கு எப்பவுமே கிடையாது. ராம புத்திசாலி இல்லன்னு எப்படி தெரியும்? வேணும் இப்ப ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கோ. நீ அவனை முட்டாள்னு நிரூபிச்சுட்டா அவன் உனக்கு அடிமை. ஆனா அவன் தன்னை புத்திசாலியை நிரூபிச்சுட்டா உன்னை சும்மா விட மாட்டான். அப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. சேலஞ்ச் எஸ் அக்ரீ. உங்க புத்திசாலித்தனத்தை காட்ட ஒரு சின்ன டெஸ்ட். அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க காலம் பூரா நான் உங்க அடிமை. ஓகே ஓகே. விருந்தாளி மாமா எல்லாம் அப்படி போங்க. இது என்ன நெருப்பட்டி? ஐயா கரெக்டா சொல்லிட்டா புத்திசாலி நிரூபிச்சுட்டான். கொஞ்சம் பொறுங்க. இப்போ இத உங்க தலையில வைக்க போறேன். இத தொடாம கீழே விழாம இங்க இருந்து அந்த ஆராய்ச்சி மனை போய் தொட்டுடணும். அப்படி செஞ்சுட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா நடுவுல கீழே விழுந்ததோ நான் தான் ஜெயிச்சிட்டேன். ஓகே நான் ரெடி. ஓகே 1 2 3 அதே கூடாது. நான் சொன்ன பிறகு தான் நடக்கணும். இப்போ மெதுவா நடங்க. நிச்சயமாயக்கு பணம் படிப்பு அழகெல்லாம் இல்லாட்டி போனாலும் கொஞ்சம் அறிவாவது இருந்திருக்கலாம். எனக்கு அது இல்லைங்கிறத தான் நீ ப்ரூவ் பண்ணிட்டேன். என்னை பத்தி எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் பேசாம தானே இருந்தேன். ஏன் எல்லாரும் என்ன வம்புக்கு எடுக்கிறீங்க? கரெக்ட் அத்தா. உங்களை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டீங்க. கை கொடுங்க. ஆல் ரைட். பேச வேண்டியதுல பேசியாச்சா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ராதா எல்லாத்தையும் அவர் சொன்னார். நீ காதலிக்கிற சுரேஷ் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. நிச்சயதார்த்தம் நடத்தி முடிச்சிருவோம். பழக்கடையே வாங்கி கொண்டு போய் கொட்டினாலும் எவனும் என்ன வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான். இது நிச்சயதார்த்தத்துக்கு. நிச்சயதார்த்தமா? ஒண்ணு யாரு? எங்க அத்தானோட தங்கச்சி. எனக்கு முறை பொண்ணுதான். அதுக்குள்ள என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? வயசாகிட்டே இருக்குல்ல, எத்தனை நாளைக்கு சும்மாவே வீட்டுல உட்கார்ந்திருக்கிறது? சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு வேலை முடிஞ்சது. அதெல்லாம் இருக்கட்டும். இது யாருடைய ஏற்பாடு? எங்க அத்தானுடைய ஏற்பாடு தான். என்ன கேட்டாங்க நான் ஒண்ணும் மறுத்தே சொல்லல. பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன முந்திரி கொட்டேன்னு பேசாம இருந்துட்டேன். ஓஹோ சந்தோஷம் யா, ரொம்ப சந்தோஷம். என்னது நீ பாட்டு கணக்கு வழக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? இனிமே என்னையா கணக்கோ வழக்கம்? அதான் எல்லாம் தீண்டு போச்சு. ஒரு பொண்ணுக்கு மறுசரிஞ்சு துரோகம் பண்ண வரைக்கும் எப்படியா மனசு வந்துச்சு? யார் ராதாவ பத்தி தானே சொல்ற? உண்மைதான். அவளுக்கு வரப்போற மாப்பிள சரியில்லைன்னு அந்த பய வச்சிருந்த ரேஸ் புக்கை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு அந்த பொன் கண் கலங்க நான் நல்லா இருக்காதேன்னு அத்தாங்கிட்ட சொன்னேன். இந்த பய வேணாம் அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை விட அந்த மாப்பிள 1000 times பெட்டர்ன்னு சொல்லிட்டா நான் வாய மூடிட்டு பேசாம இருந்தேன். நீ எந்த மாப்பிள்ளைய சொல்ற? ராதாவுக்கு வர்ற மாப்பிள்ளைய. அப்பா நிச்சயதார்த்தம் உனக்கு இல்லையா? இந்த மோர கட்டிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சா. உனக்கு தான் கல்யாணம் நினைச்சதும் எனக்கு உள்ள பகீர் இருந்துச்சு. ஆமா எனக்கு கல்யாணம்னா உனக்கு எதுக்காக உள்ளுக்குள்ள பகீர்? உனக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. இந்த பாரு, இந்த ஜாட பேசுறது சுத்தி வளைச்சு பேசுறதுங்கிறது அதெல்லாம் எனக்கு புரியாது. பச்சையா சொன்னாதான் புரியும். கூடிய சீக்கிரமே நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறீங்க. எல்லாம் நல்லா சுபமா மங்களகரமா நடக்கணும். எல்லாம் சரியா தான் நடக்கும். இப்பவே இங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யாரு என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டா எதிர்காலத்துல உங்களுக்கு சௌரியமா இருந்தாலும் இருக்கும். இந்திரா பாப்பா எல்லார பத்தியும் சொல்லும். சொல்லுமா
இந்த பொடி டப்பி இருக்குதே அசல் வெள்ளியா
எவனோ திருடி என் கையில குடுக்கறான், நான் தான் திருடின மாதிரி பயந்து பயந்து போக வேண்டிய சமையல், இந்த பெட்ரோல் என்கிட்ட கொடுத்தது டிரைவிங். எத்தனை நாள் இப்படி நடக்குது? ரொம்ப நாளா, கொஞ்ச நாளா நடக்குது. வெளியில ஒரு பொம்பளை நிக்கிறா, அவகிட்ட குடுத்துட்டு வாடான்னு வாங்க, நானும் குடுத்துட்டு வருவேன். இல்லாட்டு போனா நான் வம்புல மாட்டிக்குவேன், உங்களுக்கு தெரியாது. சட்டப்படி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும். பல வருஷமா அந்த வீட்டுல வேலை செஞ்சீங்க, ஒரே காரணத்துக்காக உங்களை சும்மா விடுறேன், போங்க. பொண்டாட்டி நரமாச கற்பிடுங்க, நீங்க வேலையை விட்டு நீக்கினா அவளை காப்பாத்தவே முடியாதுங்க. இனிமே இப்படி நடக்கவே நடக்காதியா? எஜமா எஜமா, என் புள்ள டைஃபாய்டு தொற்று ஆஸ்பத்திரியில கிடக்குதுங்க. இந்த ஒரு முறை மட்டும் என்ன விட்டுடுங்க. அத்தா, அவன் வைஃப் நிறைய மாதிரி கற்பிணி, அவன் பையன் டைஃபாய்டு ஃபீவர்ல இருக்கான். உங்களுக்கு பரிதாபமா இல்ல? எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு, மன்னிச்சிருங்க அத்தா. சரி சரி, உனக்கா மன்னிக்கிறேன். போகடா போகடா. டிரைவிங், பெட்ரோல் கொண்டு போய் வண்டியில ஊத்து. சமையல், அரிசியை கொண்டுட்டு போய் அங்கே வை. நீ மரியாதையோட தள்ளிக்கிட்டு வர சொன்னதா சமையல் சொல்லிச்சு. என்ன சமாச்சாரம்? நாங்க பண்ண தப்புக்கு ஐயா நீங்க மாட்டிக்கிட்டீங்க, அதுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். நான் என்ன பெரிய மனுஷன், என்கிட்ட போய் எதுக்காக மன்னிப்பு? நீங்க பெருந்தன்மையா அப்படி சொல்லிட்டீங்க, ஆனா எங்க மனசு கேட்காது. நீங்க மன்னிச்சே சொல்லியே வேலைக்கு நான் ஆக்கி போட்ட சோத்த தின்னுட்டு என்னையா காட்டி கொடுத்தோம்? ஒன் டூ த்ரீ சொல்லிட்டேன், இந்த செவத்துல இடிப்போம். சத்தம் போட்ட தம்பி சலீமா மாறிட்டதா கனவு கண்டு அனார்கலியோட கல்லறையில மோதிக்கதா நினைச்சு இந்த செவத்துல மோதிக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை நாங்க தான் வந்து காப்பாத்தணும், இல்லையா தம்பி? அவங்க ரெண்டு பேரும் தான் என்ன காப்பாத்தினாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருந்த உங்க அக்காவோட கல்லறையில மோதிக்க வேண்டி வரும். என் தம்பி ராமு பொறுப்பு இல்லாம இருக்கானே, அவனை தான் சொன்னேன். ஓஹோ, இது ராமு விவகாரமா? நீங்க கவலைப்படாதீங்க, அதை பத்தி நானே நல்லா யோசிச்சு ஒரு வழியும் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். பட்டாசு கடை வச்சா எப்படி இவன்
நான் பழக்கடைதான், நீ ஏன் பட்டாசு கிடையாது? சீசனுக்கு தகுந்தாப்புல நடந்துக்குவேன். இப்ப தீபாவளி சீசன், இப்ப பட்டாசு கடை வச்சா பணத்தை குவிச்சிடலாம். எப்படி ஐடியா? நல்ல திட்டம்டா ஜமாய். ஆமா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு பழம் வாங்க வந்தியே, அதுக்கப்புறம் ஏன் என் கடை பக்கமே வரல? நான் உண்மையை புட்டுடட்டுமா? புட்டுடே. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒரு மாதிரி பொண்ணா இருக்க. என்ன பார்த்த அப்படி சொன்ன? அப்படி என்னையா நான் தப்பு பண்ணத நீ பாத்துட்ட? எவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுன? எவனை என் கடைக்குள்ள சேர்த்து வச்சுட்டு கொஞ்சின? இப்ப நீ சொன்னதை நிரூபிக்கல, உனக்கு போட போறேன். நிரூபிச்சு காமிச்சா என்ன குடுக்கறேன்? காட்டியா பாக்கலாம், என் கடையை அவனை கைது குடுக்கறேன். அப்ப தயாரா? ஒரு நாள் ஒரு வாலிபனை, அழகான வாலிபனை உன் கடைக்குள்ள கூட்டிட்டு போனேன், உண்டா இல்லையா? அவனுக்கு நல்லா பூசை போட்ட, உண்டா இல்லையா? முறை கொடுத்ததுக்கு அப்புறம் திருச்சி 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 பேசுறேன், உண்டா இல்லையா? அந்த வாலிபன் நான் தான். எப்ப எழுதி கொடுக்குற கடைய? என்னையே உனக்கு எழுதி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒன்னு எழுதி வாங்கிட்டு நான் கனவுல என்ன கட்டி பிடிச்சி நிறைய தழுவி பள்ளத்துல மாறி 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 அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லுவேன், அதெல்லாம் என்ன வியாபாரத்துக்கு பட்டாசு ரெண்டு ஒண்ணுதான், அது முத்திரா வெடிக்கும், இது பத்திரா வெடிக்கும். மிஸ் மெட்ராஸ் போட்டோ ஒண்ணு மாதிரியே இல்ல. ஏ, அந்த யுவராஜ் அம்மாருக்கு மத்தாப்பு பொட்டியில உன்ன மாதிரியே படம் போட்டிருக்கே. யுவராஜா, நீ மிஸ் மெட்ராஸ். மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன், சித்திரம் மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன், அதன் தத்துவம் என்னடியோ உந்தன் முத்திரை போடடியோ, அதன் தத்துவம் என்னடியோ உந்தன் முத்திரை போடடியோ. இலைகள் மூடும் கனிகள் உண்டு போதை கொள்ள வந்தேன், இலைகள் மூடும்
இருக்கு சம்மதமா. இது மறைக்கும் மந்திரமா. சித்திர மண்டபத்தில் சில முத்துகை கொட்டி வைத்தேன், அதன் தத்துவம் என்னடியா உந்தன் முத்திரை போடடியா. எல்லாமே எரிஞ்சு போச்சு. இவ்வளவுக்கு காரணம் இந்த பாழா போன கனவு தானே. தேவையில்ல போ. மரியாதையெல்லாம் ஃபேக்டரியோட வச்சு
வீட்டுக்கு வந்துட்டா நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய லட்சாதிபதியா மாறவும் நீ என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா என் கூடவே இருக்கவும் அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்ன சார்? நம்ம முதலாளி ராஜசேகரனோட தங்கச்சிக்கு எனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அவரோட லட்சக்கணக்கான சொத்துக்கு அவர் மகன் இந்திராவை தவிர வேற வாரிசே இல்ல. இன்னொரு வாரிசு பிறக்கவும் வழி இல்ல. அதனால அந்த இந்திரா பொண்ணை தீர்த்து கட்டிட்டா அடுத்த வாரிசு உங்க வருங்கால மனைவி. அதான திட்டம். மன்னாரே, நீ ஒரு முரட்டு புத்திசாலிடா. நான் சமயம் பார்த்து அந்த குழந்தையை கடத்திட்டு வந்துடுறேன். நீ குழந்தை கிடைச்ச 10வது நிமிஷமே அத பரலோகத்துக்கு கிடைச்சு விடுறேன். உங்க பிறந்த நாளுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். எனக்கு பிறந்த நாளா? யார் சொல்றது? உங்ககிட்ட வேலை பார்க்கிற எங்களை எல்லாம் பர்த்டே சொல்லி வர சொன்னீங்க. அப்பாவோ யாருக்கு பிறந்த நாள்? அது சஸ்பென்ஸ். விழா முடியும் போது சொல்றேன். அம்மா, என்ன அமுக்களப்படுத்துறீங்க? யாருக்கு பர்த்டே சொன்னா என்னடா செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? ஏழை கேத்த எள்ளு உண்ட. அத்தாளுக்கு பர்த்டே என்ன? ஒரு சிகரெட் கேஸ் வாங்கி கொடுப்பேன். உனக்கு பர்த்டே என்ன? ஒரு சோலி. பாப்பாவுக்கு பர்த்டே என்ன? ஒரு பொம்மை. விருந்தாளி மாமாவுக்கு பர்த்டே என்ன? ஒரு பொடிமட்டை. இதெல்லாம் என்ன அனாவசியமான செலவு? ஏன் பிறந்த நாளா இருந்தா இந்த மாதிரி டின்னர் கின்னர் எல்லாம் பணத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு போஸ்டர் அடிச்சு நிறைய ஊரு பூரா ஒட்டிடுவேன். எப்படி? செங்கல்பட்டு சென்று வெற்றி கண்டு வந்தவனே, கூடுவான் சேரி வென்று புகழ் உண்டு வந்தவனே, உளுந்தூர் பெட்டை சுற்றியவனே, உலக தமிழனே, நீ வாழ்க. அதனாலதான் உங்களுக்கு பர்த்டேயே வரல. அம்மா, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? இந்த இந்திரா பொண்ணுக்குதான் இருக்கும் நினைக்கிறேன். பாப்பாவுக்கா? ஆமா, காலையில தான் உன் அத்தா அதுக்கு ஷூ கவுன் எல்லாம் புதுசு புதுசா வாங்கிட்டு வந்தார பாத்தனே. என்ன? சரி பாப்பா, சீக்கிரம் புறப்படு. எல்லாரும் வர்றதுக்கு முன்னால உன்னை கடை வீதிக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பிடித்தமான பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன். எவ்வளவு பணத்துக்கு வேணாலும் வாங்கிக்க, ஆனா 5 ரூபாய்க்கு மேல போகாது. அவ்வளவுதான் என் பட்ஜெட். இந்த பொம்மை பிடிக்கிறேன் மாமா. இந்த பொம்மை பாப்பா? வேண்டாம். இது பாப்பா? இருங்க, பாப்பாவுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வரேன். உயிரிப்பிறந்து உயிரி கலந்த உத்தம சீடரீர் தத்துவம் கேள்வினோ, அன்பே மூலம் அன்பே வையகம் அன்பின் சக்தியே ஆண்டவன் தத்துவம். அரவணப்படுவது அகிம்சை ஒன்றுதான். உயிர்கள் அனைத்துமே ஒன்றரக் கொள்ளுவி தத்துவ ஞான சரக்கிரை ஏற்றி புத்தரின் கலங்கள் பூமியை வெல்லுக. சத்தியம் ஜெயமே, சத்தியம் ஜெயமே, புத்தரின் தத்துவம் மொய்ப்பதே. புத்ததேவா, புத்ததேவா, புத்ததேவா! யாரது தாயே? என்ன நின் துயரம்? ஐயனே, தேவனே, அன்பின் நாயகன், பையரு திங்கள் யான் அங்கம் கலங்க பையவே என்று பறிந்த என் செல்வன், பல்லாண்டு தவத்தில் பாலித்த குழந்தை இல்லாதொழிந்தான். செவ்வகை மரணம். நாகம் கடித்தது, நாழிகை ஒன்றில் தேகம் படுத்தது, சென்றதே ஆவி. இதிலே நான் என்ன செய்வது? வல்லவன் நீயே வையகம் அறியும். பிள்ளையின் உயிரை பிழைக்க வைப்பது உன் கையில் உண்டாம் உலகம் சொன்னது. தாயே, ஜனனம் உன் வழி, மரணம் அவன் வழி, மற்றிதன் நடுவே இவனை தருவது என் வழி அளவே. முடியும் உன்னால், முடியும் உன்னால். ஆயின் நல்லது. அன்னையே, நீ போய் ஊரில் உள்ள ஓர் 1000 மனையில் சாவிலா வீட்டில் சாம்பல் வாங்கி வா. சாம்பல் வந்ததும்
தருகிறேன் உயிரை நான். நல்லது நாயகா, நல்லது நாயகா. சாம்பல் தானே? சாவிலா வீட்டில். தருகிறேன் உடனே. ஆயர் மகளே, ஆயர் மகளே, மரணமேதும் உன் மனையில் நிகழ்ந்ததா? ஆயிரம் மரணம், ஆயிரம் மரணம். அவ்வகையாயின் உன்னிடம் பயனில்லை. சாவிலா வீட்டில் ஒரு சாம்பல் வேண்டும். தாயே, உன் மனை சாவை கண்டதா? நாயகன் இறந்து நாள் பல ஆயின, மரணம் இல்லாத மனையே இல்லையா? இதுதான் உலகின் இறுதி தத்துவம். ஜனனம் நாயகன் தரணி கழிப்பது, மரணம் அதை அவன் மறுபடி அழைப்பது. ஆசை காமம் அச்சம் வெகுளி, பாசம் பந்தம் பகைமை உறவு வேஷம் அனைத்தும். மென்மொழி தாயே, பசியா வயிறு பார்த்ததுண்டானி? பச்சை குழந்தை பாலன அளவும், பருவம் வந்ததும் காம பசியும், சேர்ந்த குடும்பத்து செல்வ பசியும், பாதிகள் தேடும் பதவி பசியும். பசியில் பல வகை. பசி இல்லாவிடில் பகையும் இல்லை, உறவும் இல்லை. காமம் உலகை கலக்கி எடுக்கும், பசியோ அதற்கு பரிந்துரையாடும். இரண்டும் இல்லையேல் இப்புவி இல்லை. கோதாய் இப்புவி வரவில் வைப்பது மானிடப் பிறப்பு, செலவில் வைப்பது ஜீவனின் இழப்பு. சாம்பல் தேடிய தாயே, உன் மகன் சாம்பலாவதே தத்துவ முடிவு. அவனை நாடு, அவனையே தேடு. நாமும் போவது நாயகனிடமே. காலம் வரும் வரை கவலையை நிறுத்து. புத்த தத்துவம் பொய்த்ததுமில்லை, போன குழந்தை வருவதும் இல்லை. போன குழந்தை வருவதும் இல்லை. புத்த தத்துவம் பொய்ப்பதுமில்லை, போன குழந்தை வருவதும் இல்லை. புத்த தத்துவம் பொய்ப்பதுமில்லை, போன குழந்தை வருவதும் இல்லை. மிஸ்டர், வியாபாரம் நடக்கிற இடத்துல மரம் மாதிரி இடத்தடைச்சுக்கிட்டு நிக்கிறியே. மிஸ்டர், மிஸ்டர், எந்த பிட்சுக்கள் எல்லாம் எங்க? போதி மரம் எங்க? போதி மரம் போது மண்ணா கிட்டியாது, என்ன உளற? நான் கனவு கண்டுட்டேன், ஒண்ணு இல்ல. அம்மா, பாப்பா, 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 என்னுடைய பல்வேறு ஸ்தாபனங்களை வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தியை நான் சொல்ல போறேன். நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் என்னுடைய மாமனார் பெரிய கோடீஸ்வரன். அவர் விருப்பத்துக்கு மாறா நானும் அவர் மகளும் காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டோம். பணத்துக்காக தான் அவர் மகளை கல்யாணம் செய்துக்கிட்டதாக என்னை குற்றம் சாட்டினாரு. அந்த நிமிஷத்திலிருந்து அவர் பணத்தில் ஒரு பைசா கூட தொடக்கூடாதுன்னு நான் முடிவு கட்டினேன். கடைசி காலத்தில் கோடிக்கணக்கான தன்னுடைய சொத்துக்களையும் அஞ்சு வயசு நிரம்புற மகனையும் என் கையில் ஒப்படைச்சு அவனுக்கு தக்க வயசு வரும்போது அந்த சொத்துக்களை அவங்ககிட்ட கொடுக்கும்படி சொல்லிட்டு காலமாயிட்டார். அவனுடைய பிறந்த நாளான இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாலையும் அந்த சொத்துக்களை தான் அவங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். இந்த நிமிஷத்திலிருந்து உங்க எல்லாருக்கும் அவன் தான் முதலாளி. உங்களுக்கு என்ன, எனக்கும் அவன் தான் முதலாளி. அது வேற யாரும் இல்ல, நம்ம ராமுதான். அருநீதி சோழனுடைய மக ஒரு கன்றத்தனுடைய தேர்க்கால ஓட்டி கொண்ட போது நீதி கேட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிச்சுதான் தாய்ப்பசு. அந்த தாய்ப்பசுவுக்காக தன்னுடைய மகனையே தேர்க்கால ஓட்டி தண்டிச்சான் அந்த மன்னன். ஒரு வாயில்லா பிராணிக்கு கூட நீதி தவறாமல் வழங்கின அந்த மன்னனுடைய கதையை கேட்கும் போதெல்லாம் மறந்து போய் கூட இந்த வாயில்லா பிள்ளைக்கு நான் அநீதி இழைச்சிடக் கூடாது எண்ணம் என் மனசுல ஏற்படணும். அதுக்காகத்தான் இந்த சின்னத்தை என் வீட்டுல நான் வச்சிருந்தேன். இப்ப என் கடமையை நான் செய்து முடிச்சுட்டேன். நீங்க கொண்டு வந்திருக்கிற மாலைகள் எல்லாம் நம்ம முதலாளி ராமு கழுத்துல கொடுக்க. விருப்படி பிறந்த நாள் சொத்துக்களை ஒப்படைக்கிறேன்பா.
ஏன் பாடுற? ஓஹோ, என்னடா அது? நாம இன்னும் அப்பாவியா இருக்கிறோமே, இவங்க எல்லாம் நம்ம தனியா விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுறியா? கவலைப்படாதே, உன் பக்கத்திலேயே உனக்கு துணையா நாங்க எப்பவும் இருப்போம். சொல்லத்தான், நீங்க எனக்கு எவ்வளவோ நன்மை பண்ணிருக்கீங்க, ஆனா நான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறேன் தான். துரோகம் பண்ணிருக்க என்னப்பா சொல்றேன்? நம்ம பாப்பா இல்ல இந்திரா, அதை தொலைச்சிட்டேன். கண்ண முழிச்சு பாக்குற பாப்பாவை காணோம். யாரா குழந்தை எடுத்து போ சொல்லுது? நீ பிரசன்டேஷன் வாங்கி தரல, யார் அழுது? போங்க, எல்லாரும் போங்க. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல். மனுஷங்க வாத்தியா, குடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல. ஏதோ மூடல ஓரம் இன்னும் நம்பி நான் பாத்துக்க ராமு கிட்ட இருந்து குழந்தைய கொண்டு வந்துட்டேன். நீ என்னடா கொஞ்சம் கூட நிதானம் இல்லாம இருக்க? என்னடா பண்றது சார்? நான் என்ன குடிச்சாலும் நிதானம் தோற மாட்டேன். என்ன செய்யணும் சொல்லு சார். நகைக்காக யாரோ எல்லாரும் நம்புவாங்க, புரியுதா? எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி கொடுக்க சொல்லிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி நான் திருநெல்வேலிக்கு புறப்பட்டு போறேன். கொஞ்ச நாள் கழிச்சு எதுவுமே தெரியாத மாதிரி நான் திரும்பி வருவேன். அப்புறம் நம்ம சந்திப்போம். நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் கச்சிதமா நான் முடிச்சிடுறேன். இது உங்க குழந்தைகளுடைய ட்ரெஸ் தானே? எஸ் இன்ஸ்பெக்டர், இது என் குழந்தைதான். என் மச்சின பிறந்த நாளுக்காக நானே செலக்ட் பண்ணி வாங்கினது. இந்த ட்ரெஸ்ஸோட தான் நான் பாப்பா வெளியே கூட்டிட்டு போறேன். இதை தவிர நகைகள் ஏதாவது? கழுத்துல செயினும், கையில வளையலும், காதுல ரிங்கும் போட்டிருந்தான். ஐ சி. மிஸ்டர் ராஜசேகர், ஒரு குழந்தை ரயில்வே லைன்ல உரு தெரியாம சிதஞ்சு போய் கிடந்தது. யாரோ நகைக்கு ஆசைப்பட்டு கழுத்து நெரிச்சு கொண்டு ரயில்வே லைன்ல போட்டுப்பாங்க நாங்க நினைக்கிறோம். அந்த பாடியில இருந்த ட்ரெஸ் தான் இது. சாரி ராஜசேகரன், விலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிரமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிடைச்சது தகவல் அனுப்புறோம். என் குழந்தைய கொன்ன குலகாரனே வெளியே போய் தேட போறார் இன்ஸ்பெக்டர். அவர் வேற எங்கேயும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறார். என் கண்ணதில் நிக்கிற அவனையே நான் சும்மா விட்டுட்டேன். இவர் தேடிக்கு வரப்போற குலகாரனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க போறேன். இனிமே நம்ம குழந்தை திரும்பி வர மாட்டாங்க, அவளை மறுபடியும் நம்ம பார்க்க முடியாதுங்களா? முடியாது ஜானகி, அவ நம்ம எல்லாம் விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டா. முதல்ல நாம இந்த நரகத்தை விட்டு போகணும். புறப்பட சீக்கிரம். ராஜசேகர், எங்க சார் போறீங்க? எங்க போறேனோ எனக்கே தெரியாது, ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. என்ன பொறுத்த மட்டும் இது வீடு இல்லை, என் குழந்தையோட உயிரை பலிவாகின குலக்களம். இதுக்கு சொந்தக்காரத்தை பார்த்தா எனக்கு மனுஷனா தெரியல, என் குழந்தை விழுங்கி ஏப்ப விட்டு அரக்கலா தெரியுது. முகத்துல முழிக்கிறதே பாவம். இவருக்கு நமக்கு எந்த உறவும் இல்லை. இந்த வீட்டுல இருந்து ஒரு சிறு துரும்பு கூட தேவையில்லை. அப்படியே வாங்க. பாப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம். இது நான் தெரிஞ்சு செஞ்ச குற்றம் இல்லை. அந்த பாழா போற கனவு தான் அதுக்கு காரணம். இதுக்காக நீங்க போகாதீங்க. என்ன வீட்டு போக சொல்லிடுங்க. என்ன போக சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படியே நீ போயிட்டா கூட எனக்கு ஏற்பட்டு நஷ்டம் தீர்ந்து ஒரு பயிற்சிக்கார முட்டா கடைசி தலைவர் என்ன பண்ணிச்சிருக்க? என்னையே நீ கொண்டுட்டு என் கல்லறல வந்து மன்னிச்சு இருந்தா கூட என் ஆத்மா உன்ன மன்னிச்சிருக்கா. ஆனா என் குழந்தைய கொண்டுட்டு என் வம்சத்தையே அழிச்சுட்டியடா. இந்த குற்றத்தை எப்படி அவருக்கு நல்லா தெரியுமே. என்ன விட்டு வீடு போயிடாதுக்கு. ஐயோ, நான் செத்து போயிடுவேன். ஆனால் நான் செத்து போயிடுவேன். இப்ப நாங்க வீட்டை விட்டு போறது உன்னுடைய நன்மைக்காக தான். உன் கணவனால ஏற்பட்ட முதல் விபத்துல நான் மலடியான எனக்கு இருந்த ஒரே ஒரு செல்வத்தையும் உன்னால பறிவிடுத்த அந்த ஆத்திரத்துல உனக்கு நாங்க எந்த கெடுதல் செய்திடக்கூடாது பாரு.
என்னதான் கெஞ்சினாலும் கதர்னாலும் கண்ணீர் விட்டாலும் உன் மேல இறக்கமோ அல்லாஹ் உணர்ச்சி எனக்கு ஏற்படலடா, ஆத்திரமும் குமுறலும் தான் ஏற்படுது. தசரதே, தெரியாம அம்பை இது ஒரு முனிவருடைய பிள்ளையை கொண்டுட்டானா? அந்த முனிவர் தசரதனை பார்த்து நீ என்ன மாதிரி புத்திர சோகத்துல வாடணும் சாபம் கொடுத்தான். தசரதன் அந்த வேதனை அனுபவிச்சுக்கிட்டே செத்தான். அந்த முனிவருடைய சக்தி வலிமை எனக்கு இருந்தா நீ என்ன மாதிரி பெத்து பறை கொடுத்து புத்திர சோகத்துல துடிச்சு துடிச்சு சாகணும்னு மனசார சாபம் கொடுப்பேன்டா. உன் நல்ல காலம் கடவுள் எனக்கு இந்த சக்தியை கொடுக்கலடா, கொடுக்கல. வாங்க, எல்லாரும் வாங்க. ஆராய்ச்சி மணி அடிக்கிற இந்த பசுவை நீதிக்கு ஒரு சின்னமா தானே இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சீங்க. இந்த பசுவுக்கு ஏற்பட்ட பரிதாபமான நிலைமை இப்ப நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு போச்சுங்க. கன்று எழுந்த பசு மணி அடிச்சு மண்ணுங்கிட்ட நீதி கேட்டுச்சு. என் குழந்தை இழந்தன்னா யாருகிட்ட போய் நீதி கேப்பங்க? யாருகிட்ட போய் நீதி கேப்பேன்? கேட்ட நீதியை நான் வழங்குறேன். அத்தா, நீங்க முனிவரா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கொடுத்த சாபம் பலிக்கும், நிச்சயம் பலிக்கும். ராணி, அம்மா, வழக்கட ராணி, நான் உன்ன பக்கத்துல வந்தேன். இந்த ராஜசேகர் இருக்காரே, அவர் மச்சில இருக்காரே, ராமு இருக்காரே, அவர் உடனே வந்து உன்ன இருக்காரே, அவர் உன்ன உடனே வந்து பாக்க சொன்னார். என்ன ராமு வர சொன்னாரா? நிஜமாவா? தெரு முதல்ல தான் கார் நிக்குது. புறப்படு, புறப்படு. ஒரு நிமிஷம் இருக்க, முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நான் கூட ட்ரெஸ் கழுவிட்டு முகத்தை மாத்திட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பங்களாவுக்கும் அம்மாவும் பெரிய காருக்கும் நீ சொந்தக்காரனா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலையா? காரை கொடுத்தவங்க அது நிறைய கவலைகளையும், பங்களாவை கொடுத்தவங்க அது நிறைய பொறுப்புகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. எப்படியோ என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை ஏன் கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? நீ என்ன கல்யாணம் செய்திருக்கிறியா? நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்கிறது, இல்லன்னா வாழ்க்கை பூராவும் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது. என்ன, நீ கல்யாணம் செய்துட்டா எனக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கியா? உன் சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேயா? கல்யாணம் ஆனதும் நமக்கு பிறக்கிற முதல் குழந்தைய உன் குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ணி இன்னொரு குடும்பத்துக்கு தானமா கொடுக்கணும். ஏயா, உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைய பெத்த யாராச்சும் அதை தானமா கொடுப்பாங்களா? கொடுக்கிறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, நான் கொடுத்தாங்களோ. எனக்கு சம்மதிச்சுனாதான் நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம், இல்லாட்டி யாருக்கு சம்மதிக்கிறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னையா சொன்ன? என்ன விட்டுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறியா? முடியுமா உன்னால? விட்டுட வேணானா? ஏன் அப்படி எல்லாம் பேசல ராணி? எனக்கு இருக்கிற கனவு பழக்கத்தினால எங்க அக்கா குழந்தைய வெளியே கொண்டுட்டு போய் தொலைச்சிட்டேன். அதை யாரோ எடுத்துட்டு போய் கொண்டுட்டாங்க. அதனால எங்க அக்காவா தான் வீட்டை விட்டே போயிட்டாங்க. எங்க அத்தா போகும்போது என்ன தெரியுமா சொன்னார்? என்ன மாதிரியே நீயும் புத்திர சோகத்தால துடிச்சு துடிச்சு சாகணுண்டான்னு என்ன சபிச்சுட்டு போனார். நானும் மனப்பூர்வமா அந்த சாபத்தை ஏத்துக்கிட்டேன். அவர் மாதிரியே நானும் பெத்து பறி கொடுக்க தீர்மானம் பண்ணிட்டேன். நீ பெத்து பறி கொடுக்கறது சரி, எங்க யார்கிட்ட பறி கொடுக்க போற? எங்க அத்தாங்கிட்ட. எனக்கு இருக்கிற லட்சியம் எல்லாம் நமக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கணும். அதை எங்க அத்தாங்கிட்ட கொடுத்துட்டு இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டு நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடும். நீதி கேட்டு வந்த ஒரு பசுவுக்காக தன் மகனையே தேர்க்கால வச்சுக்கொண்ட ஒரு நீதிமானுடைய புனிதமான சின்னம் இது. இதே மாதிரி நான் செய்த தப்புக்கு நானே தண்டனை விதிச்சுக்க தீர்மானம் பண்ணிட்டேன்.
யோ பாக்கிறதுக்கு தான் அப்பாவே மாதிரி இருக்கே தவிர உனக்கு இருக்கிற மனசு பெரிய அறிவாளிகளுக்கு கூட கிடையாது. செய்த தப்புக்கு தானே தண்டனை விதிச்சுக்கணும்னு உன்ன போல ஒவ்வொருத்தரும் தீர்மானிச்சுட்டா இந்த போலீஸும் கோர்ட்டும் தேவையப்படாது. இப்ப சொல்றியா, நீ விதிச்சுக்க போற தண்டனையில நானும் பங்கிறதுக்கு தயாரா இருக்கேன். குழந்தையா நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுக்கு இன்னொரு குழந்தை? மனசுக்கேற்ற மனைவியா நீ கிடைச்சிருக்க. கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருந்து என் லட்சியத்தை நிறைவேற்றுவியா? இன்னுமா என் மேல சந்தேகப்படுறேன். இத பாரு, புராணத்துல பாஞ்சாலின்னு ஒருத்தி எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வரைக்கும் கூந்தலை முடிய மாட்டேன்னு சபதம் பண்ணான். அவ முடிய மாட்டேன்னு சபதம் பண்ணா நான் முடிய போறதா சபதம் பண்றேன். ஆமாயா, என் புடவை தலப்ப இப்ப முடியறேன். இந்த முடிச்சு என்னுடைய ஒவ்வொரு புடவை தலப்புலயும் இருக்கும். ஓ லட்சியம் எப்ப நிறைவேறதோ அது வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கும். போதுமா? இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். என் துணைக்காக அன்னத்தை கூட்டு வந்துடுறேன். இனிமே இந்த வீடு கல 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 கலன்னு இருக்கும். வெண்ண பாரு. யோ, எப்பயா நம்ம கல்யாணம்? எப்ப பார்த்தாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆம்பளை மாதிரி நிப்ப, இப்ப என்னமோ தலையை குறிஞ்சுட்டு பொம்பளை மாதிரி நிக்கிறிய. இப்ப நான் புது பொண்ணியா? புது பொண்ணு அப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு நிக்கணுமோ? எனக்கு என்ன தெரியும் கருமம்? சரி, அப்படியே இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். மோசமான ஆளியா நீ! நான் இங்க வெக்கப்பட்டுக்கிட்டு நின்னு உடனே படுத்து தூங்கிடுறதா? என்ன அணைச்சாப்புல கூட்டிக்கிட்டு போய் அந்த கட்டில உட்கார வைய. ஓஹோ, அப்படி எல்லாம் வேற செய்யணுமா? போதுமா? உனக்கு பழைய புத்தி போகலையே, இங்க வந்து வியாபாரமா? நான் காசு கேட்கலையா, சும்மா வாங்கிக்க. இது புது மாப்பிள்ளைக்கு புது பொண்ணு செய்ய வேண்டிய சாங்கியம். முதல்ல பழத்தை தின்னு அப்புறம் சாப்பாடி. ஏதோ ஒரு வழி அவங்க கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டி ஆகிட்டேன். அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன், நீ எனக்கு புருஷனாக வேண்டாம். எங்க எங்க கழுத்து நீட்டு. நீ எனக்கு தாலி கட்ட போறியா? ஆமா, என் புருஷன் சரியான ஆம்பளை இருக்கணுங்கிறதுக்காக இத நானே பண்ணிட்டு வந்தேன். நல்லா பாரு. இது இந்திராவோட போட்டோ. ஆமா, உன்கிட்ட இருக்கிற கனவு பழக்கத்தினால இந்த குழந்தை செத்து போச்சு. மறுபடியும் உனக்கு கனவு வரும்போதெல்லாம் இந்த டாலரை பாரு. அந்த பழக்கத்தினால ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் எதுன்னு உடனே உனக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் கனவாவது கனவாவது எல்லாம் பஞ்சா பறந்துடும். யாடி, இந்திராவோட இழப்பு நினைவுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கனவே வராது. இன்னொரு விஷயம், அந்த குழந்தை உயிரோட இருக்கும்போது மாமா தைரியமா இரு, மாமா புத்திசாலியா இருன்னு சொல்லுமாமே. இந்த டாலர் எப்பவும் உன் கழுத்திலேயே இருக்கணும். இத பாக்கும்போது உன் கோழத்தனம் அப்பாவித்தனம் எல்லாம் தன்னால போயிடும். புரிஞ்சுது ராணி, புரிஞ்சுது. இனிமே நான் கோழை இல்லை, அப்பாவி இல்லை. நீயே பாரு. அது போதையா? அது போதும். உங்ககிட்ட எல்லாம் பிடிக்குது, ஒரு விஷயம் தான் பிடிக்கல. என்னையாது? எனக்கு பயமா இருக்கு, நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்க. அட சும்மா தைரியமா சொல்லியா. தைரியம்? இனிமே என்ன மாட்டுக்கார பயமா யோ யோன்னு அரைஞ்சு பல்ல உடைச்சு போடுவேன். அட ஆமாயா, யோ கட்டின புருஷன் நீ, உன்ன போய் யோன்னு கூப்பிடலாமாயா? மறுபடியும் யோன்னு நொங்கிடுவேன். ஆமாங்க, வாய் தவறி வந்துடுச்சுங்க, இனிமே வராதுங்க. நீங்க மட்டும் எப்பவும் ஆம்பளை மாதிரியே நடந்துக்குங்க. என்னைய ஆம்பளை மாதிரி நடந்துக்க சொல்றேன்? பாக்கறியா? இப்ப மணி 6க்கு மேல ஆச்சு, இன்னும் எழுந்திருக்கலையா? ஏன்றியா, ஏன்றியா? ராத்திரி தான் அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். பொழுது விடிஞ்சோட மாடு ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா?
இவருக்கு டாலரை மாட்டின மாதிரி நான் எதையாவது மாட்டிக்கிட்டாதான் அப்பப்ப மரியாதை வரும் போல் இருக்கு. அதனால சுறுசுறுப்பா எழுந்து குளிச்சிட்டு டிரெஸ் மாத்திக்கிட்டு டிபன் சாப்பிட வாங்க. நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறோம்டா. ஒரு எக்ரிமெண்ட். என்ன? கூலி கொடுக்கணும். நான் என்ன குளத்து வேலைக்கா கூப்பிடுறேன்? எந்த வேலையை கூப்பிட்டாலும் கூலி கொடுக்கணும். என்ன கூலி? காலையில முடிச்சது மூணு, குளிச்சது மூணு, டிஃபனுக்கு முன்னால மூணு. கரெக்டா என் கணத்துல கொடுத்தோம். இவ்வளவுதானே? இப்பவே கொடுக்கறேன். கொடுத்துடு கொடுத்துடு. ஐயோ நீ பாவி, நீ அடிச்சா நான் என்ன கதி ஆகிறது? இப்படி அவனை கண்ணத்துல கொடுக்க சொன்னேன். வீட்டுக்காரருக்கு மட்டும் சுட சுட கொடுக்கறாங்க, எனக்கு கிடையாதா? என்னது இட்லி? இட்லி எனக்கு சுட கொடுத்துட்டா நானும் டிஃபன் முடிச்சுக்குவேன். தெரியாம வந்து கழுத்து அரைச்சுப்பாங்க. என்ன மனகர, கை கெட்டுனது வாய் கிட்டாம போயிடுச்சு. என்ன? என்னது இட்லி? கையில எடுத்த இட்லி சாப்பிட போகும்போது தவறி விழுந்துருச்சான்னு கேட்டேன். இட்லி? ஆமா, நீங்க வரும்போது விழுந்துருச்சு. நான் சமயத்துல தானே வருவேன். வரலையா? வரலையே. மறுபடி எப்ப வரும்? அது எப்படி சொல்ல முடியும்? உடனே வந்தாலும் வரும், ஒரு மணி நேரம் ஆனாலும் ஆகும். ராமம், நீ அதை எதிர்பார்க்காதப்பா. நீ எதிர்பார்க்காதமா? மாமா, உங்க தும்பல் இருக்க உங்களை விட மோசம். வராதுன்னு நினைக்கும் போது வந்துருது, வரும் நினைக்கும் போது வர்றதில்லை. அதுக்கு பேர் தான் தும்மல். உனக்கு தெரிஞ்சிருக்குமே. என்ன இது? இங்க ரெண்டு பேரும் போற போக்குல இட்லியும் தோசையும் கூட தூக்கிட்டு போயிட்டாங்களே. யோ விருந்தாடி, அவங்கதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஏதோ தனியா சந்தோஷமா சாப்பிடலான்னு வந்த இடத்துல தவக்கல மாதிரி வந்து இடஞ்சல் பண்ணா எந்திரிச்சு போகாம என்ன செய்வாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் வேணும்னு தான் வந்து உட்கார்ந்தேன். அட பாவி மனுஷா, இதுல என்னைய அவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம்? எனக்கு பொழுதே போக மாட்டேங்குது. ஒரு நல்ல சினிமா டிராமாவது பாக்கலாம்னா அதுவும் முடியல. அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷன் ஆவது வந்ததுன்னா அப்படி ஜாலியா தமாஷா என் பொழுது போயிடும். அதுவும் இல்ல. ஏய்யா, எலெக்ஷன் உனக்கு பொழுதுபோக்கா? ஆமா, பாதி பேருக்கு எலெக்ஷன் குழப்பா இருக்குது, எனக்கு பொழுதுபோக்கா இருக்கு. தப்பா? உடம்பு சரியில்லைன்னு மாதிரி எங்க அண்ணனோட ஒரே குழந்தை இந்திராவும் தவறிட்டா. என்ன, இந்திரா செத்து போயிட்டா? ஆமா, அதோட நாங்க ஏழையாவும் ஆயிட்டோம். அதா நீ என்ன சொல்ற? இது வரைக்கும் நாங்க வாழ்ந்த பங்களாவும் அனுபவிச்ச சொத்துக்களும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. என்ன, சொத்து உங்களுக்கு சொந்தம் இல்லையா? ஏன்? ஆமா, அதுக்கெல்லாம் சொந்தக்காரர் ராமு தான். எங்க அண்ணன் சொத்துக்களை பூரா அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியே வந்துட்டாரு. அந்த ராமு குழந்தைய தொலைச்சதுனால அவர் முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நிலையில நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வசதி எங்க அண்ணனுக்கு இல்ல, அது உங்க கையில தான் இருக்கு. ராதா, நீ வீட்டுக்கு போ, அப்புறம் வந்து பாக்க. குழந்தைய பொண்ணுட்டா சொத்துக்கெல்லாம் ராதா தான் வாரிசு. பல லட்சம் எனக்கு கிடைக்க எதிர்பார்த்தேன், கடைசியில பைசாவுக்கு புண்ணியம் இல்லாம போச்சு. விராசாமி, நாப்பா. நல்ல சீட்டு வர நேரம் பார்த்து வீராசாமி நாகப்பாட்டு அலர ஆரம்பிச்சிட்டானே. அவர் நமக்கு இப்ப முதலாளி. முதலாளி திருக்கன் தலையில கிரீடத்தை தூக்கி வச்ச ராஜா ஆயிட முடியுமா? திருக்கன் என்னைக்கும் திருக்கன் தான். நீ போடு. ஏ வீராசாமி, இந்தப்பா சீட்டு அப்படியே போட்டுட்டு அவனை தபாச்சிட்டு வருவா. ஏ சமையல், என்ன கொஞ்சம் காஃபி கூட? காய்ச்சி வச்சிருந்த பால பூனை குடிச்சுடுச்சு. போற வழியில ஹோட்டல் இருக்கும், சாப்பிட்டுக்க தம்பி. டிரைவிங் ஆபீஸ்க்கு அவசரமா போகணும், கொஞ்சம் கார் எடு. கார் என்ன துடைக்கல, ரெடியாக ரொம்ப லேட் ஆகும். இன்னைக்கு மட்டும் டாக்ஸில போ தம்பி. சமையல் கார் அஜாக்கிறதுனால பூனை பாலை குடிச்சிட்டா
எல்லார் வீட்டுல ஹோட்டல்ல தான் காசு சாப்பிடுறாங்களா? இல்ல ராணி, இந்த பயலுங்க டிரைவர் சோம்பேறித்தனத்துக்காக கார் சொந்தக்காரங்க எல்லாரும் டாக்ஸில தான் போறாங்களா? ராணி, இந்த பயலுங்க எப்பவுமே இப்படித்தான், நான் கண்டுக்கிறதே இல்ல. நீயும் கண்டுக்காத, அவங்களுக்கு மரியாதை தெரியாது. வேலை செய்ய வந்தீங்களா சீட்டாட வந்தீங்களா? சீட்டாடின நேரம் போக வேலை செய்வோம். என்ன ஏறி மிதிச்சீங்க? அக்கா கிட்ட என்ன சொன்ன? சலீம் அனார்கலி சமாதியில மோதிக்கிட்டாரா? இப்ப நீதான் சலீம், நீதான் அனார்கலி சமாதி. முதல்ல உன்னை உதப்பேன், நீ செவுத்துல போய் இடிச்சு அங்கேயே நிக்கணும். அடுத்தாப்புல இவரை உதப்பேன், இவரு ஓ மேல வந்து இடிச்சுக்குவார். இப்படியே கொஞ்ச நாளி தமாஷ விளையா. இதே மாதிரி நான் தள்ளி விட்டுட்டே இருப்பேன், ரத்தம் வர்ற வரைக்கும் நீங்க செவுத்துல இடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரத்தம் வந்தோம்னு சொல்லிடணும். திரும்ப திரும்ப ரத்தம் வந்துதா? அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. ரத்தம் வந்துதா? வாங்க ரெண்டு பேரும். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணியா? ரெண்டு பேரும் காதை பிடிங்க. ஒன்னால நான் கட்டேன், என்னால நீ கட்டன்னு தோப்பு கண்ணம் போட்டுக்கிட்டே போய் வேலையை பாருங்க. போ, ஒன்னால நான் கட்டேன். அப்பாடா, நான் உங்க தொழில் போட்டுடானுக்கு இப்படி சீக்கிரம் பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. போய் ஷூ எடுத்துட்டு வந்தே கால்ல மாட்டி விடுப்பா. ஒரு சின்ன சந்தேகம். என்னயா? இல்ல பரவாயில்ல, நாளை கேட்டுக்கிறேன். கேளு. இல்ல வந்து வேலைக்காரெல்லாம் உதைக்கிற, பொண்டாட்டிய மிரட்டுற, நிஜமா சொல்லு, நீ நம்ம பழைய ராமுதானா இல்ல இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி ஏதாவது டபுள் ரோலா? என்னையா என்ன என்ன சிரிப்பு? நியாயமா பார்த்து அவங்க வாங்கிற உதவியில நீயும் பாதி வாங்கிருக்கணும். அவங்க திருடி கொடுத்தாங்க, நீ வாங்கி வைக்கல. ஒரு தேவத மாதிரி பறந்து வர்றாங்க. அவ கை கொட்டி கலகலன்னு சிரிக்கிறாங்க. அவ இருக்கிற இடத்துக்கு என்னையும் கூப்பிடுறாங்க. நான் போகட்டுங்களா? சொல்லுங்க, நான் போகட்டுமா? கொஞ்சம் வெந்நீர் கொடுங்க. உனக்கு அடிக்கடி கனவு வருமே, அந்த கனவு இப்போ எனக்கு வந்துகிட்டு இருக்குது. கனவால இந்த அவட உயிர் போயிடுச்சு. இப்போ என் கனவால இந்திரா உயிர் திரும்பி வந்துருச்சுப்பா. ஒவ்வொரு தடவையும் அவ இருக்கிற இடத்துக்கே என்ன கூப்பிடுறாப்பா.
இதுக்கு பதிலா உன் கையால விஷத்தை கொடுத்து அவளை அனுப்பி வச்சியே அதே இடத்துக்கு என்னையும் அனுப்பி அக்கா அக்கான்னு உறவு கொண்டாடி அம்மா அம்மான்னு என்னை சுத்தி வந்த குழந்தைய அநியாயமா கொண்டுட்டியே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக இங்க வந்த போட வெளியே போ நீ எமனா வந்து என் மகளை உலகத்தை விட்டு அனுப்பிட்டியே நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமா இப்ப என்ன செய்திருக்க தெரியும் எங்க துக்கத்தையோ துயரத்தையோ பெருசுபடுத்தி ஒன்ன குழப்பிக்காம ஒரு கல்யாணத்தை செய்து அழகா வாழ்ந்துட்டு எங்களுக்கு நல்லா தெரியும் இத பாரு நான் உனக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கேன் நினைக்கிறியா எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க அதுக்கு பிரதி உபகாரமா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறியா சொல்லுங்க செய்யறேன் அப்படியானா நாங்க செத்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் எங்க முகத்துல நீ முழிக்காத அதுதான் நீ எங்களுக்கு செய்யற நன்றி உதவி உபகாரம் எல்லாம் சிவியப்பா இது பாரு எத்தனை தடவை எண்ணினாலும் இன்னும் 8 மாசம் பாக்கி இருக்கு அடிக்கடி வருது சமயக்காரங்கிட்ட சொல்லி பாத்திரத்துக்கு எல்லாம் ஈயம் பூச சொல்லு கழும்பு பிடிச்சிருக்க போகுது அப்பா 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 நீங்க அப்பா வாங்க போறீங்க ராணி குழந்தை விட்டா இருக்க இப்ப 2 மாசம் எனக்கு குழந்தை பிறக்க போகுது எலக்ஷன் நிறைவேற போகுது இன்னும் 8 மாசம் இன்னும் 8 மாசத்துல என் குழந்தைய கையில தூக்கிட்டு நேரா நத்தாங்கிட்ட போறேன் போய் இனிமே எனக்கு கனவு வராது நான் கனவு காணவே மாட்டேன் இந்திரா என் கனவு பழக்கத்தினால எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு நீதாம்மா நீங்க மனசுல இருக்கிற வரைக்கும் எனக்கு கனவே வராதுமா கனவே வராது ராணி ராணி நீ தாயாக போற நல்ல செய்தியை கேட்டதும் நான் கனவு உலகத்துக்கு போயிட்டேன் ஆனா நீ கொடுத்த லாக்கெட்டை பார்த்ததும் எனக்கு கனவு வரல இனிமே என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே உண்மைதான் எல்லாம் உண்மைதான் நீயும் பெத்து பறி கொடுத்தாதான்டா எங்க வேதனை உனக்கு புரியும்னு சொன்னீங்களே 8 மாசம் பொறுத்துக்கங்க உங்க வேதனை என்னங்கறத நாங்களும் புரிஞ்சுக்கிறோம் நீங்க பறி கொடுத்தது எதிர்பாராம ஏற்பட்ட சம்பவம் ஆனா நாங்க பறி கொடுக்க போறது தெரிஞ்சே எங்களுக்கு விதிச்சுக்கிற தண்டனை
பாருங்க, நம்ம பாப்பாவோட குரலை கேட்கணும்னு இந்த டேப்ப போட்டுங்க. இதுல எந்த சத்தமும் காணுங்க. எந்த சுவிட்ச் போட்ட நீ? இது இதையா? ஐயோ, பாட்டு பூரா எரேஸ் ஆயிருக்குமே. குழந்தையுடைய குரல் கேட்காது. அந்த குரல் அழிஞ்சு போச்சு. குழந்தைய பறிச்சிட்ட கடவுளுக்கு அந்த குழந்தையோட குரலை நாம கேட்டு ஆறுதல் அடைக்கிறது கூட பொறுக்கலைங்க. ராதா, எனக்கு வர்ற வருமானம் எனக்கே பத்தல. இந்த நிலைமையில நம்ம ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அட, கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், ஏதோ அவசரத்துக்கு மார்வாடி கடையில வைக்கிறதுக்கு அப்படி என்ன பெரிய நகை நீ போட்டிருக்க? நாம எப்படி குடும்பம் நடத்துறது? எனக்கு சொந்தமான 100,000 ரூபாய் நகைங்க எங்க அத்தா ராம கிட்ட இருக்கு. அந்த பைத்தியத்தை ஏமாத்தி நகைங்க ஒரு நிமிஷத்துல என்னால கொண்டு வர முடியும். அதுதான் நடக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி ராம இப்ப முட்டாளம் இல்ல, பைத்தியமும் இல்ல. யார் சொன்னது? நான் சொல்றேன், நம்பல்ல. என் முதுகு சொல்லும். இப்ப அங்க ரொம்ப கெடுபடிமா, அதனாலதான் சாரு கிட்ட சொல்லி வேற எங்கேயாவது வேலைக்கு சிபாரிசு பண்ண சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நாகப்பா, ராமுவ பத்தி என்கிட்ட சொல்லாத, அது என்னைக்குமே தேராத கேஸ் தான். சாவி கொடுத்த பொம்மை கொஞ்ச நேரம் கைய கால ஆட்டத்தான் செய்யும். அதுக்காக பொம்மைக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றத சொல்லிட்டேன். நாகப்பா, அந்த ராமு பட்டம் சுட்டிக்கிட்ட முட்டாளுதான், எதுக்குமே உதவாத பைத்தியம் தாங்கறத உனக்கு நிரூபிக்கிறேன். ஐ டேக் இட் அஸ் எ சவாலஞ்ச். பெஸ்ட் ஆஃப் லக். ராத்திரி 9 மணிக்கு கதவு திறந்து விடு, நான் வரேன். எனக்கும் நகை இங்க கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? நடந்து போயிட்டு திரும்பி வந்துடணும். அப்படி கீழே போட்ட நான் தான் ஜெயிச்சவன். அவன் என்ன சொல்றேன். பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா ராதா? நீ இன்று போல் என்றும் இந்த திருட்டு தொழிலை செய்து விரைவில் வெள்ளி விழா கொண்டாட எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ராதாமா, இருங்க இருங்க, ஆராய்ச்சி எடுத்துறேன். நீ செய்ய வந்த காரியம் நாலு பேர் கண்ணில் பட்டா திருஷ்டி விழுந்துடும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுமா. ராதா, அவன் வேலையை தொலைச்சிட்டு வரும்போதெல்லாம் போர்டு எதுவியே போர்டு. அந்த போர்டு இப்ப எப்படி இருக்குது? என்னமா முழிக்கிற? வந்த இடத்துல அவமானப்பட்டுட்டுமேனு வருத்தப்படுறியா? அவ அதுக்காக வருத்தப்படலம்மா, விட்டு வந்த சவாலை நிறைவேற்ற முடியாம போச்சேன்னு வருத்தப்படுறான். நம்ம ஊர்ல வர வர யார்தான் சவால் விடுறதுன்னு இல்லாம போயிடுச்சுப்பா. இவ சவால் என்ன சவால்? என்ன முட்டாளாக்கி காட்டுறதா சவால்? எத்தனை கோடிக்கு அதிபதியானாலும் என்னைக்குமே நான் பைத்தியக்காரங்கிறத நிரூபிச்சு காட்டுறதா சவால்? ராதா, உன் தவற உணர்த்துறதுக்காக தான் நீ செய்ததை அப்படியே செய்து காமிச்சோம். என்னடா இப்படி எல்லாம் பேசுறானேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? மண்ணால செய்த விக்கிரகத்துக்கு கூட மந்திரத்தை சொல்ல சொல்ல தெய்வ சக்தி வந்துடும் சொல்லுவாங்க. அத போல ராணி ஓயாம என்ன பார்த்து சொன்ன மந்திரம் தான் என்ன இன்னைக்கு மனுஷனாக்கி இருக்கு. உன் கல்யாணத்துக்காக இந்த நகையெல்லாம் வேணும்னு நேர்மையான வழியில என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நானே கொண்டாந்து கொடுத்துருப்பேன்.
சரி சரி, நாளை காலையில இந்த நகை எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். ஆனா நான் கொடுக்க வேண்டிய உங்ககிட்ட கொடுத்தேன், இப்ப நீ பத்திரமா வீட்டுக்கு போச்சு. கொஞ்சம் நடந்து போகாத, கார் அனுப்புறேன். ராதா ஆசைப்பட்ட நகைகளை உங்க அத்தா கிட்ட ஒப்படைச்சிட்டு வர போறீங்களா? அவங்கதான் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டுமில்ல, உறவும் இல்ல, இங்க வராதே போன்னு தூக்கி எறிறாங்களே, மறுபடியும் அங்க எதுக்காக போகும்? தூக்கி எறிஞ்சு பேசுறதுனால அக்கா இல்ல அத்தா இல்லன்னு ஆயிடுமா? அப்படிதாங்க ஆயிடுச்சு. ஒருவேளை ராதா கல்யாணத்துக்காக இந்த நகையெல்லாம் வாங்கிட்டாலும் வாங்கிக்குவாங்க, ஆனா அவங்க வாயால உங்க அக்கா தான் அத்தான் தான் ஒரு காலம் ஒத்துக்க போறது இல்ல. பிரேம்ல இருந்து கண்ணாடி கழண்டு கீழே விழுந்துருச்சுங்க, திரும்பவும் போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன், என்னால முடியவே இல்லை. எங்க வந்து ராதாவோட கல்யாண விஷயமா வந்து அவளுக்கு தேவையான நகையெல்லாம் அதுல இருக்கு, தயவு செய்து இதை வாங்கிட்டு ராதாவோட கல்யாணத்தை முடிச்சிருங்க. என் தங்கச்சியோட கல்யாணத்தை பத்தி கவலைப்பட நீ யாரா? உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவோட என்ன உரிமையோட கொண்டு வந்து கொடுக்குற நீ? ராதா கல்யாணத்துக்காக இந்த நகையெல்லாம் வாங்கிட்டாலும் வாங்கிக்குவாங்க, ஆனா அவங்க வாயால உங்க அக்கா தான் அத்தான் தான் ஒரு காலம் ஒத்துக்க போறது இல்லை. உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்கு? என் முன்னால நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன யோசிக்க? ஒரு தங்கச்சி எக்கே எடுக்கட்ட எனக்கு என்ன? காலம்பூரா என்ன உதாசீனப்படுத்த உன்னை பத்தி நான் எதுக்காக கவலைப்படணும்? ஆக்சுவலா நீ யார் தெரியுமா? என்னையும் என் சொத்தையும் பாதுகாக்கிறதுக்காக எங்க அப்பாவால ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏஜென்ட். நீ ஒரு சர்வன்ட், ஐ மீன் வேலைக்காரன். இத்தனை வருஷமா அந்த வேலையை நீ ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு வந்திருக்க, உனக்கு எவ்வளவு கூலி வேணுமோ கேட்டு அனுப்பு, உன் மூஞ்சில தூக்கி ஏண்டா? உனக்கு இந்த அந்தஸ்தையும் தகுதியும் காப்பாத்தி கொடுத்த உங்க அத்தார பார்த்தா இப்படி பேசுறேன்? எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கேடு வரக்கூடாதுன்னு காரமெல்லாம் பாடுபட்டேன். உங்க அக்கா புருஷன பார்த்தா இப்படி கேட்டேன்? உன்னை மனுஷனாக்கி பாக்குறதே தான் லட்சியமா நினைச்சேன். உன் சொந்த அத்தானைய வேலைக்காரனு கேட்கிறேன். நன்றி. நீ அத்தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு, அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வருதான்னு பாக்குறதுக்காக தான் நான் அப்படி எல்லாம் பேசுறேன். இப்ப நீயே ஒப்புத்துக்கிட்டேன், நீ அக்கா தான், அவர் அத்தான். ஆண்டவனால கூட இந்த உறவை சேர்க்க முடியாது. பெரிய உயிரை காப்பாத்ததான் பாடு பண்ணுமே தவிர சின்ன உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது. ஒரு தாய் பல குழந்தைகளை பெற்று தர முடியும், ஆனா பிறக்க போற குழந்தையினால ஒரு தாயை மீட்டு கொடுக்க முடியாது. அதனால இன்னைக்கு மாதிரி இனி எப்பவும் கேட்டுடாதீங்க, அது உங்க மனைவியோட மனநிலையை கூட பாதிச்சிடும். ராணி, இந்த மாத்திரை தினம் ரெண்டு தடவை சாப்பிடு, வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ரொம்ப நல்லது. பி ஹாப்பி. ஒன்னாது நீ மருந்து சாப்பிட்டு டாக்டர் அம்மா வந்துட்டு வந்த. யாருக்கோ தானம் கொடுக்க போற குழந்தைய நான் மருந்து சாப்பிட்டு வளர்க்கணுமா? அம்மா அம்மா அம்மா, ஏண்டி கத்துற? இங்க பாருங்கம்மா, கையில என்ன ரத்தம்? நாய் கடிச்சிருச்சுமா? நாய் கடிச்சிருச்சா? நீ ஏண்டி அதுக்கிட்ட போன? இல்லம்மா,
நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு தெருநாய் நாலு குட்டி போட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்சவங்க அதுல ஒரு குட்டி வேணும்னு கேட்டாங்க, எடுத்து கொடுக்கலான்னு கிட்ட போனேன், அது என் கையை கடிச்சிருச்சுமா. தாய் பாசங்கிறது அதுதாண்டி, கேடு கட்ட மனுஷ ஜென்மங்கதான் பணத்துக்காக குழந்தையே வித்துருது. இந்த நாய பாத்தியாடி, நாலு குட்டியில ஒரு குட்டியை கூட கொடுக்க மாட்டேன்னுட்டு கையை கடிச்சு. தாய் பாசத்தோட பெருமைய அந்த நாய பார்த்து நம்ம எல்லாம் கத்துக்கணும். சரி சரி, சீக்கிரமா டாக்டர் அவுட்டுக்கு போய் மருந்து போட்டு. நானும் ரெண்டு மூணு நாளா பாக்குறேன், நீ பழைய ராணியாவே இல்லையே, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லைங்க ராணி. உன் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன சமாச்சாரம்? அடே, வழக்கமா உன் புடவை தளப்புல ஒரு முடிச்சு போடுவியே, இன்னைக்கு போறதுக்கு மறந்துட்டியா? இல்ல, போட்டதை அவிழ்த்துட்டேன். என்னால உங்க லட்சியத்தை நிறைவேற்ற முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ராணி, இப்ப கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியே, அத சுயநிறைவுத்தான் சொல்லியா? ஆமா. உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்ன அதே வாயாலையா இந்த வார்த்தையும் சொன்னேன்? பாஞ்சாரி எடுத்துக்கிட்ட சபதம் மாதிரி இது ராணி எடுத்துக்கிற சபதம்னு சொல்லி புடவை தளப்புல முடிச்சு போட்டாலே அந்த ராணி உயிரோட இருக்கிறாளா? செத்துட்டாளா? தாய்மையோட பெருமை என்னன்னு தெரியாம செத்து பறி கொடுக்க ஒத்துக்கிட்ட அந்த ராணி செத்துதான் போயிட்டா. இப்ப இருக்கிறவ தாய் பாசத்துக்கு அடிமை ஆயிட்ட ராணி, உயிரை கொடுத்தாலும் கொடுப்பாளே தவிர குழந்தைய கொடுக்க ஒரு காலம் சம்மதிக்க மாட்டான். நேத்து வரைக்கும் உறுதியோட இருந்த நீ இன்னைக்கே எப்படி மாறிட்ட? அதாங்க ஒரு பெண்ணோட குணம். தாய் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு பெண்ணோட உலகம் அவ கணவன் மட்டும்தான் நினைச்சிருந்தேன். ஆனா தாய் மறைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவ கணவன் மட்டும் இல்ல குழந்தைகளும் தாங்கிற உண்மை தெரிஞ்சது. அதனாலதான் நான் இப்படி மாறிட்டேன். ஆசைப்பட்டு நீ ஏமாத்திட்ட, இந்த காருக்கு பங்களாவுக்கு ஆசைப்பட்டு தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அனுபவிக்கிற சுகத்துல எல்லாம் உனக்கு பங்குண்டு, எனக்கு கிடைச்சிருக்கிற தண்டனையில உனக்கு பங்கு. அப்படித்தானே? உங்க அக்கா தன் குழந்தை எழுந்தது அவங்க தலைவிதி, அதுக்காக நானும் என் குழந்தைய பிரியணும்னு சொல்றீங்களே, அதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்க செஞ்ச குற்றத்துக்காக என் குழந்தைய ஏன் தண்டிக்கிறீங்க? கரெக்டா சொல்லிட்டம்மா, நான் செய்த குற்றத்துக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். இந்த வீடு வாசல் சொத்து சுகத்தோடு நீயும் உனக்கு பிறக்க போற குழந்தைங்க சந்தோஷமா இருக்கு. என் லட்சியம் நிறைவேறாத இந்த வீட்டுல இனிமே எனக்கு என்ன வேலை? நான் எங்கேயோ போறேன், எப்படியோ சாகர். முகமெல்லாம் வேத்திருக்கு.
ஆபீஸ் போயிட்டு வரேன். மாமலை மறந்துட்டேன். இந்த மாதிரி சமயத்துல தான் நீ நல்லா உடம்ப பாத்துக்கணும். அடிக்கடி பழம் சாப்பிட்டுக்கணும். பேப்பர்ல கொடுக்க விளம்பரம் எழுதி வச்சிருக்கேன், படிக்கட்டுமா? என்ன விளம்பரம்? ராணிக்கு பிறக்க போற குழந்தைய பாத்துக்க ஆயா வேண்டாமா? அதுக்காக தான் படிக்கிறேன் கேளு. ஆயாக்கள் தேவை. பிறக்க போகும் ஒரு குழந்தையை வளர்க்கும், படிப்பு சொல்லிக் கொடுக்கும், அனுபவம் உள்ள ஆயாக்கள் தேவை. அணுகுக. ஆயா இருக்கு ஆயா. ராணி, இந்த ஆள் பேச்ச கேட்டு குழந்தைய ஆயா கிட்ட வளர்க்க கொடுத்து ஊருப்படாம அடிச்சாத. உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ ஆயாக்கள் அழகா இருக்காங்க. இது வந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பணக்கார வீட்டு பிள்ளைங்க ஆயா கிட்ட அழகா வளருதுங்க. அதெல்லாம் உருப்படாம போயிடுச்சு. உருப்படாம போயிடுச்சுன்னு சொல்ல வரலையா? பெத்தவளுக்கு சொந்தம் இல்லாம போயிடும்னு தான் சொல்றேன். கஞ்சி ஊத்துறது புருஷனா இருந்தாலும் கடைசி வரைக்கும் வந்து கொல்லி போடுறது புள்ளதாயா? அப்பேற்பட்ட பிள்ளைய அடுத்தவங்க கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லி தாய்க்கும் பிள்ளைக்கும் சொந்தம் இல்லாம போறத விட மலடியாவே இருக்கிறது எவ்வளவோ மேல். விளம்பரம் வேண்டாம், பண்ணு வேண்டாம். சித்தியிலே முத்து, அது சித்திக்கென்ன சொந்தம். சித்தியிலே முத்து, அது சித்திக்கென்ன சொந்தம். தென்னையிலே இளநீர், அது தென்னைக்கென்ன சொந்தம். தென்னையிலே இளநீர், அது தென்னைக்கென்ன சொந்தம். ஜனகன் மகள் இல்லையடி.
ராதாவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க காதலிச்சப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. எப்படி இருந்தாலும் ராதாவை நீ கைவிட்டுட வேணான்னு கேட்டுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் சார். அதுல வந்து எனக்கு தெரியும் சுரேஷ், பணக்கார ராதாவை காதலிச்சுட்டு ஏழை ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா கஷ்டமா தான் இருக்கும். இதை பத்தி நான் அத்தாங்கிட்ட பேசி பார்த்தேன், என்ன பார்த்து நீ யாரான்னு கேட்டாரு. சுரேஷ் நான் சொல்றேன், ராதாவுக்கு எவ்வளவு நகை வேணாலும் நான் கொடுக்குறேன், உனக்கு எவ்வளவு பணம் தேவை சொல்லு அதையும் நான் கொடுக்குறேன். ஆனா நான் ஹெல்ப் பண்ற விஷயம் அத்தானுக்கு தெரிய வேண்டாம். உடனடியா உனக்கு ராதாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய். ஹலோ சுரேஷ் ஸ்பீக்கிங். அப்படியா சார், உங்க ஒய்ஃப் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஓ, உங்களை தேடிட்டு இருக்காங்க சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீ வீட்டுக்கு வந்து சார். மிஸ்டர் ராமு, கர்ப்பப்பையில குழந்தை ராங் பொசிஷன்ல இருக்கு, நேச்சுரல் டெலிவரிக்கு சான்ஸே இல்ல, உடனடியா சிசரியன் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஏனா இது தாயா குழந்தையாங்கிற ப்ராப்ளத்துல இருக்கிற வெரி சீரியஸ் கேஸ். டாக்டர், குழந்தை என்னுடைய லட்சியம், தாய் என்னுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது குழந்தையா தாயான்னு எப்படி முடிவு பண்றது? நீங்களே சொல்லுங்க. குழந்தைதான்னு சொல்லுங்க. ராணி, என்ன மட்டும் காப்பாத்தினா என்னால உங்க லட்சியத்தை காப்பாத்த முடியாதுங்க. இந்த பெரிய உயிருக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க வேண்டிய சின்ன கடமை தான் பாக்கி இருக்கு. ஆனா அந்த சின்ன உயிருக்கு தகப்பனோட லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டிய பெரிய கடமை காத்துக்கிட்டு இருக்கு. ராணி, பசுமையான இந்த மரத்திலிருந்து ஒரு பழத்தை பறிக்க நினைச்சு, அந்த பழத்துக்காக இந்த மரத்தையே விட்டு சொல்றீங்க, என் மனசு அவ்வளவு கல்லுன்னு நினைச்சேன். எடுத்த லட்சியம் ஏடறணும்னா மனச கல்லா மாத்திக்க தாங்க வேணும். நீங்க சொல்லுவீங்களே, அந்த மனுநீதி சோழன் கூட நீதிக்காக தன் மகனை மட்டும்தான் பிரிஞ்சான். ஆனா நீங்க மகனையும் மனைவியும் பிரிய போறீங்க. செய்த தவறுக்கு உலகத்துல எந்த மனுஷனும் இதை விட பெரிய தண்டனையை தனக்கு விதிச்சுக்கிட்டதில்லை. அந்த பெருமை என் புருஷனுக்கு கிடைக்க போகுது. நான் செத்தாலும் அதை நினைச்ச என் ஆத்மா ஆனந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். டாக்டர், என்ன ஆனாலும் சரி, என் குழந்தைய மட்டும் காப்பாத்துங்க. என் குழந்தைய மட்டும் காப்பாத்துங்க. உன்னை பறி கொடுத்த பாவத்துக்காக எனக்கு நானே தண்டனை விதிச்சுக்கிட்டேன். அதை நான் நிறைவேற்றணுங்கிறதுக்காக என் மனைவி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கா தெரியுமா? உலகத்துல எல்லாருக்கும் மனைவி இருக்காங்க, ஆனா எனக்கு கிடைச்ச மனைவி மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஒருத்தனை பார்த்துடே, உனக்காக வாழ்றதாண்டா உண்மையான மனைவின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என் மனைவி எனக்காக வாழ மட்டும் இல்ல, சாக கூட தயாராயிட்டா. எங்களை பிரிஞ்சு தெய்வமா இருக்கிற உன் மேல ஆணையா சொல்றம்மா, என் மனைவியை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாதுமா, என்னால வாழ முடியாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இதுவரை பிச்சைக்காரர்களை வேட்டி கண்டு பெங்களூர் வானொலி நிலையத்தினர் அளித்த நிகழ்ச்சியை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும். எப்படி பெங்களூர் போனா, எப்படி பிச்சைக்கார கூட்டத்தில் சேர்ந்தா, இதுக்கு என்ன செய்யறது? பெங்களூர் ரேடியோ ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சா கரெக்டா சொல்லிடுவாங்க. இந்திரா உயிரோடு இருக்கா? ஆமாப்பா, இப்பதான் இந்திராவோட குரல ரேடியோவில் கேட்டேன். சுரேஷ், நீ பெங்களூருக்கு மூணு பிளைன் டிக்கெட் வாங்கிட்டு ஏர்போர்ட்ல ரெடியாரு, நாங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நேரம் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். குழந்தை என்னடா செஞ்ச சொல்லு, சொல்லுடா. உண்மை சொல்லுடுறே சார், உண்மை சொல்லுடுறே. குழந்தையை கொல்லல சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தை ரயில்வே தண்டவாளத்துல போடத்தான் போனேன். அங்க ஒரு நுண்டி பிச்சைக்காரனை சந்திச்சு அவன் தெருவில் திரியிற குழந்தைகள் எல்லாம் கடத்திட்டு போய் அவங்களை பிச்சைக்க வச்சு புடைக்கிறவன், அவங்க கிட்ட இருந்த ஒரு குழந்தை தப்பிச்சுட்டு ஓடி போய் ரயில் அடிபட்டு செத்துடுச்சு. அந்த குழந்தைக்கு பதிலா இந்த குழந்தை கொடுத்துடு, உனக்கு 500 ரூபாய் தரேன்னு சொன்னான்.
நான் குழந்தை கொடுத்துட்டேன். இந்த குழந்தை கவனம் எடுத்து செத்து போன குழந்தை மேல போட்டுட்டு வந்துட்டேன். இப்ப அந்த ஆளு பெங்களூர் மெஜஸ்டிக் செக்டர்ல தான் இருப்பான். முட்டாள், நான் தான் அந்த குழந்தையை கடத்திக்கிட்டு வந்தேனே அதுக்கு நல்லா தெரியும். ராமு கையில குழந்தை கிடைச்சிட்டா அது என் அடையாளம் காட்டிடும். இப்ப தாண்டாவ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பணம் நகை எல்லாம் தரேன்னு சொன்னா. அந்த குழந்தையை கொல்ல சொல்றது நான் தான் ராமுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான்டா. எப்படியாவது அந்த பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சு அவன் கொடுத்த 500 பதில் 5000 கொடுத்து குழந்தையை வாங்க. அந்த குழந்தையை எங்கேயாவது வச்சு தீர்த்து கட்டிடு. நான் அவங்களோட பெங்களூர்ல ஜெயலாடு ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். பாரிய சக்சஸ் ஆன உடனே நீ எனக்கு டெலிபோன் பண்ணு. என்ன இந்த பணம் அண்ணாரு? போன தடவை மாதிரி ஏதாவது தில்லுமுழு செஞ்ச நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஞாபகம் வச்சுக்க. அந்த குழந்தையோட பேர் என்ன சொன்னீங்க? இந்திரா. இந்திரா கருப்பா குண்டா இருக்குமே. ஃபூல், திருத்தருவா பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த 4 குழந்தைகளை பேட்டி கண்டு ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி அது. அவங்களுக்கு நிலையான அட்ரஸ் இருக்கிறதா தெரியல. சுரேஷ், இந்த பெங்களூர்ல எவ்வளவு நல்ல மரக்கறி ஹோட்டல் இருக்குன்னு சொல்றாங்க, எங்களை போய் போய் இந்த மாம்சக்கறி ஹோட்டல்ல கொண்டு வந்து தள்ளிவிட்டியே. சார், சிட்டிலேயே சென்டரான இடம் அதுவும் இல்லாம இந்த ஹோட்டல் முதலாளி என் ஃப்ரெண்ட், நம்ம உபயோகத்துக்கு ஃப்ரீயா ஒரு காரை வேற கொடுத்துருக்கான், அதனால தான் நான் இங்க ரூம போட்டேன். இங்க தப்பு தண்டாவான பொம்பளைகள்லாம் வந்து தங்குவாங்களாமே? நிஜமாதான், வாஸ்தவம் தான். வேணும்னா 4 நம்பர் ரூம தட்டி பாருங்க, தப்புகள் நிறைய நடக்கும். நிம்மதியா இருந்து பேசிட்டு வாங்க. சிச்சி, அந்த மாதிரி ரூமுக்கு நான் போக மாட்டேன். என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டே? எத்தனாவது நம்பர் ரூம் சொன்ன? பேசிக்கிட்டு அந்த பக்கம் போகக்கூடாது, அதுக்காக கேட்டேன். ஆமா, டைம் ஆச்சு, புறப்படலாம். சுரேஷ், நீ மைசூர் ரோடு பக்கம் போய் சேரு, நீங்க மெட்ராஸ் ரோடு பக்கம் போங்க, நான் பாம்பே ரோடு வழியா போறேன். நான் சாப்பிட்டு புறப்படலாமே நினைச்சேன். சாப்பிட்டு. எனக்கு என்னமோ இந்திரா பொண்ணு கிடைக்கும்னு தோணல. ஏன் என்னமோ நீதான் குழந்தை ஒளிச்சு வச்ச மாதிரி அவ்வளவு நிச்சயமா சொல்ற? என்ன விஷயம்? என் மனசுல பட்டது சொன்ன. உன் மனசுல எதுவுமே நல்லா படாத. என்ன மனசோ அது? ஹலோ, யார் பேசுறது? ஹோட்டல் மேனேஜரா? என்ன சுரேஷ், மெட்ராஸ் நரகன் போடுங்க. அட்ரஸ் கேட்க போன். ஹலோ ராமநாதனா? இங்க இல்ல சார், ரூம் நம்பர் 104 இல்ல. ஹலோ 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 ஹலோ, நான் தான் மணி அடிச்சேன், டெலிபோன் அடிக்கல. ஆமா, ஏன் இப்படி போனுக்கா அலையிற நீ? ஏன் சார் நீங்க இப்படி கூட இருந்தே கழுத்த இருக்கிறீங்க? இப்படி போனுக்கு பறக்குறா? கண்டுபிடிப்போம். ராணி, சாமி புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. குழந்தை பொண்ணையே உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்கு. இங்க பாரு அவன் பொண்ணே. அண்ணா வேண்டாம், குழந்தை என் கண்ணுல காட்டாது. ராணி, என்ன ராணி சொல்ற? அது என் குழந்தை இல்லம்மா, யாருக்கோ சேர வேண்டிய இரவர் குழந்தை. எல்லா விபத்தையும் நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக பெத்த குழந்தைய கூட கண்ணுல பார்க்க கூடாத? குழந்தைய பார்த்தா பாசத்து கடிமையாகி என் புருஷனுக்கு துரோகம் செஞ்சாலும் செஞ்சிருவேன். அதனால தயவு செஞ்சு குழந்தைய என் கண்ணுல காட்டிடாது. அது முகத்துல என்ன முழிக்க வச்சு என் புருஷனுக்கு என்ன துரோகி ஆக்கிடாது. அண்ணா, அவர் வெளியே இருந்தா உள்ள வந்து உங்க இந்திரா எடுத்துட்டு போங்கன்னு நான் சொன்னதா போச்சு. 2 முன்னால ஆபரேஷன் நடத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை ராணி. குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்கும் போது தர முடியாதுன்னு தகராறு பண்ணவளாச்சு. பெத்து கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தந்துடவா போறாங்கிற அவநம்பிக்கை அவருக்கு. அண்ணா, அந்த குழந்தைய நல்ல துணியால மறைச்சு என் கையில கூட அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். நீ
நிஜமாவே என்ன மாதிரியே இருக்க? இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்து சொல்லு. எல்லா குழந்தைகளும் பிச்சை எடுத்து 10 ரூபாய் கொண்டு வராங்க, நீ மட்டும் 5 ரூபாய் கொண்டு வரியா? சரிங்களா, எல்லாம் போய் கொட்டிங்க. என்ன தெரியல, நான் தான் மன்னாரு. மெட்ராஸ்ல 50 ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு குழந்தை விலைக்கு வித்தேன, ஞாபகம் இருக்குதா? இப்பதான் ஞாபகம் வருது. வா 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 வா. என்ன விஷயம்? இப்ப எனக்கு அந்த குழந்தை திரும்ப வேணும். நீ கொடுத்த 500 ரூபாயில 5000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். பணத்தை வாங்கிக்கிட்டு குழந்தைய உடனே கொடுத்து. 500 ரூபாய்க்கு வித்த குழந்தைய நீ 5000 கொடுத்து திரும்ப கேட்கிறேன்னா உனக்கு 5 லட்சமாவது லாபம் இருக்குங்கிறது என் கணக்கு. இல்ல எனக்கு ஒரு 25000 கூட இல்லைன்னா எப்படி? ராஜப்பா, நான் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறேன், நீ அதிகமா ஆசைப்படுற. லாப கணக்கெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு அந்த குழந்தையோட அடையாளம் தான் ஞாபகம் இல்லை. நீயே மரியாதை அந்த குழந்தை என்னோட. ராஜப்பா ஒரு தொகையை கேட்டுட்டான்னா அதை விட்டு இறங்கவும் மாட்டான், ஏறவும் மாட்டான். நான் ராஜப்பா ஒரு பைசா செலவு கூட இல்லாம அந்த குழந்தை என்னால கொண்டு போக முடியும். முடிவா என்ன சொல்றேன்? பண்றீங்க உங்கள உண்மையான இந்திரா யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? மேடம், ஹலோ. ஐயோ என்ன அழகா ஹலோ சொல்றீங்க நீங்க. உங்க சர்வீஸ் இருக்க ரொம்ப பிரமாதம், ரொம்ப குவிக். ஐ லைக் யூ. தேங்க் யூ. என்ன குரல் இது, மயில் கூவுற மாதிரி இருக்குது. ஆமா, இவ்வளவு சின்ன பொட்டி இதை வச்சுக்கிட்டு 300 ரூபாய்க்கு மேல கரெக்ஷன் கொடுக்குறியா? எப்படி இது? Oh, that is very easy. எனக்கு கத்து கொடுக்கறதா? Sure. Hello. 1 minute. இப்ப உங்க ரூம்க்கு ஒரு கால் வந்திருக்கு, அதை எப்படி கனெக்ஷன் கொடுக்கறேன்னு பாருங்க. கொடுங்க கொடுங்க, அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ, நான் தான் சுரேஷ் பேசுறேன். சார், நான் தான் மன்னார் பேசுறேன். நீங்க சொன்னபடி இந்திரா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பிச்சைக்கார பையன் பெருசா பேர பேசுறான். அவன் ஒரு தட்டி தட்டிட்டு இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கடத்திட்டு வந்துட்டேன். அதுக்கு நான் விசாரணை இல்லாதனால இந்திரா யாருன்னு எனக்கு அடையாளத்தில் இல்ல சார். அந்த 6 குட்டி பிசாசுகள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நான் தான் இந்திரா, நான் தான் இந்திரான்னு உண்மையான இந்திராவை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மைசூர் வர வழியில 7வது மைல பாலடைஞ்ச மண்டபத்துல தான் எல்லா குழந்தைகளும் வச்சிருக்கேன். நீங்க உடனே புறப்பட்டு வந்து உண்மையான இந்திரா யாருன்னு நீங்க காட்டி பார்த்து போறதுக்கு
தலைமுடியை பிடிக்காத பெரிய ரகசியமே இருக்கு. போடா. ராணியோட பக்கத்து வீட்டுக்காரி, அவ பட்ட துன்பங்கள் எல்லாம் பக்கத்திலேயே இருந்து பார்த்தவன். அம்மா பெத்தத பறி கொடுத்துடலாம், அது விதி. ஆனா பறி கொடுக்கறதுக்காகவே பெத்தெடுக்கிறது இருக்கே, அது கொடுமை. அம்மா இத பெத்தவ உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளை சொல்ல சொல்ல. அவ புருஷனே நீங்க ரெண்டு பேரும் திட்டி தீர்த்தீங்க, விரோதியா நினைச்சு வெறுத்தீங்க. அந்த நிலையிலையும் யார் அவர் மேல அணுவளவாவது பாச வச்சிருந்தீங்களோ அவங்க தான் முதல்ல இந்த குழந்தைய கையில எடுக்கணும். அது யாருன்னு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. நான் வரேன். கல்லெஞ்சுக்காரனுடைய ஒரு சொல்லுக்காக தான் குழந்தையே தார வாத்து போயிருக்கான. இந்த உத்தம அவன் குழந்தையை தொடர்றதுக்கு எனக்கு அருகது கிடையாது. நீங்க எடுக்க. நானா எந்த காலத்திலேயே அவன் மேல உண்மையான அன்பு செலுத்தின? அவன் தன்னை அறியாம தவறு செய்யும் போதெல்லாம் குமரி நேரம் குதிச்சேன். ஆனா தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது அவன் அலட்சியப்படுத்திட்டேன். என்ன போய் இந்த குழந்தை என்ன கொல்ல சுரேஷ் மன்னார் சரி பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறது இவர் தான். அக்கா உங்க குழந்தை தொலைச்சிட்டு வந்துருன்னு என்ன வருத்தீங்க? அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ அத்தா என் கூட பேசாம போறார். இது என்ன நியாயம்? ஐயோ ராமு, தன்னை தூஷிக்கிறவனையும் வெறுக்கிறவனையும் கூட மன்னிக்கிற தன்மை கடவுளுக்கு தாப்பா உண்டு. உனக்கு செய்யாத கொடுமைகள்லாம் செஞ்சு என்ன மன்னிச்சதோடு மட்டும் இல்லாம எங்களுக்காக பெரிய தியாகத்தையே செஞ்சிருக்கிற நீ. அதனாலதான் கடவுளுக்காக வச்சிருந்த பூவை உன் காலடியில போட்டப்பா. என்னை அத்தா செய்யறது நியாயமா? நியாயம் தான்ப்பா. உங்க அத்தா மேல வச்சிருக்க அன்புக்காக நீ செய்த தியாகங்களை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. உன்னோடு சேர்த்து வணங்கப்பட வேண்டியவ உன்னுடைய மனைவி ராணியன் தான். ராமு அங்க பாரு, உன்னுடைய குழந்தை. குழந்தையா?
என்னங்க இந்திரா தான் கிடைச்சிட்டாளே, இனிமே நம்ம குழந்தை யாருக்கும் தானம் கொடுக்க சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன். இந்த குழந்தை என்னைக்குமே நமக்கு தானே சொந்தம். நமக்கு தான் சொந்தம். இது ராமோட மனைவியா? ஆமா. எங்க அது தெரிஞ்சா குழந்தையை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் ராணி தன்னை பக்கத்து வீட்டுக்காருன்னு சொல்லிருக்குது. நான் ராமு இந்திராவை இங்க அனுப்பிச்சுட்டு ராணியை பார்க்கல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ராணி குழந்தை எங்க விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துகிட்டு இருந்தா நான் தான் பார்த்து அழைச்சிட்டு வந்தேன். ராதா, நம்ம குடும்பத்துல ஏற்பட்ட இத்தனை குழப்பத்துக்கு காரணம் நீ காதலிச்ச சுரேஷ் தான். அவனை இப்ப போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கேன். கேவலம் சொத்துக்காக இங்க அண்ணன் குழந்தைய கொலை செய்ய முயற்சி பண்ண அந்த சுரேஷ நினைச்சு பாக்குறதே பாவம். அவருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும். கடைசி நிமிஷத்துல இந்த அப்படியே தூக்கி மாடியில இருந்து வீசி எரிஞ்சுட்டான். அந்த சமயத்துல மட்டும் நாங்க இல்ல. ஒண்ணும் ஆயிருக்காது, ஏன்னா நான் விழுந்தது ஒரு வச்சம் பொருள் தானே. அண்ணா வாங்க, கேள்விப்பட்ட விஷயம் பெங்களூர்ல இந்த மன்னாரு சுரேஷ் பைய எல்லாரையும் மண்ண கவ வச்சுட்டு கேள்விப்பட்டியா? ஐயா, நீங்கள பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மை இவரு மண்ண கவ வச்சுட்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன். நம்ம ஐயாவுக்கு இருந்த வியாதி விருந்தாளி மாமாவுக்கு வந்திருக்கு. இப்ப அவர் கட்டபொம்மன் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. போய் வருகிறேன், வெள்ளையரின் தலைகளை பந்தாடி விட்டு வருகிறேன். உன் நெற்றியிலே துளிக்கும் வீர திலகத்தை என் நெற்றியிலே துளிக்கும் வெற்றி திலகமாக அணிந்து புறப்படுகிறேன். விடை கொடு வெற்றிவேல் வீரவேல் பட்டி வர்றி கிஸ்தி. ஏன் கொடுக்க வேண்டும் வட்டி? எதற்காக கொடுக்க வேண்டும் கிஸ்தி? ஏறுழுதாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா? இல்லை அங்கு கொஞ்சம் விளையாடும் என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை. அவள் தள்ளாத வயதிலும் உன் மீது பொல்லாத புலியாக பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் இதை. இந்நேரம் உன் பரங்கி தலை உன் சீதள சீம